चिंतन में मे भाग्य में भाग्य मे नमस्कार வரதராஜ பெருமாளுடைய கோவிலை பற்றியும் காஞ்சிபுரத்தில் வரதர் எழுந்திரலி இருக்கிற விதத்தை பற்றியும் அவருடைய தொடர்பான கதைகள் சம்பிரதாயங்கள் கல்வெட்டுக்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்குன்னு ஒரு பெரிய பகீர்த்த பிரயத்தனமாக ஆரம்பித்தாலும் அப்பைய தீக்ஷிதேந்திரர் இன்சிடென்ட்லி இந்த வருஷம் அந்த மகாத்மாவுக்கு ஐநூறாவது ஜெயந்தி அப்பைய தீக்ஷிதேந்திரர் வரதராஜரை பற்றி ஒரு ஸ்தவம் பண்ணியிருக்கார் ஸ்தோத்திரம் பண்ணுறார் அதில் சொல்கிறார் தேவியும் கிராமபி அப்படிங்கிறார் சரஸ்வதி தேவியே வந்து வரதராஜரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாளான்னு அவள் பண்ண மாட்டாளாம் என்ன பண்ணுறா அப்படின்னா கவிகளை உண்டாக்கி நீங்கள் வரதரை பற்றி பாடுங்கோ அப்படிங்கிறா ஏன்னா கவிகள் நன்னா பாடிட்டா வரதரை பற்றி அப்படின்னா அவள் என்ன சொல்ல போகிறா நாங்கள் பாடினதெல்லாம் சரஸ்வதி கட்டாட்சம் அப்படி இல்லை இல்லை அவ சரியாக பாடலை அப்படின்னா எனக்கு கவிதை வரலை அப்படின்றோம் எப்படியும் சரஸ்வதி தப்பிச்சு ஒன்று விடலாம் அதிலேருந்து அந்த மாதிரி சரஸ்வதியாலேயே முடியாத காரியத்தை இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால சரஸ்வதிக்கு ஒரு நமஸ்காரம் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா வரதா உன்னை பார்த்த உடனே மகாகவிகள் காளிதாசன் பவபூதி பாரவி தண்டி காஞ்சிபுரத்துலேயே இருந்தார் தண்டி இப்படி மகாகவிகள் மகாகவிகள்லாம் வந்து உன்னை பார்த்த மாத்திரத்தில் சர்க்கம் சர்க்கமா சர்க்கம் சர்க்கமா உத்தரோத்தரம் உத்தரோத்தரம் காவியம் தள்ளி மகாகாவியங்கள் எழுதுகிறா உன் பேரில் எழுதி உன் திருவடியில் வச்சுட்டு கோவிந்தான்னு கிளம்பி போய்டான் ஆனால் நான் எப்படி தெரியுமோன்னா நான் என்னடான்னா யோசிப்பேன் பாட்டு எழுத வராது கவிதா அதிமாந்தியாது மந்தன் மட்டி ஒரு அக்ஷரம் எழுத தெரியாது இங்கே ஆவருமா தாவருமா இல்லை சா போடலாம் பேப்பர் கிழிஞ்சு இங்கு குமிஞ்சது தான் மிச்சமே ஒழிஞ்சு ஒரு பாட்டு எழுதி பாடில்லை ஆனால் மாதிரேவ தன்யா நான் தான் அந்த மகாகவிகளோட பெரியவனுங்கிறார் யாரானு ஒத்துப்பானா நான் ஏதோ சுமாராக பாட்டு எழுதுறவங்ககிட்ட போய் இன்னொருத்தர் நன்னா எழுதியிருக்காருன்னு சொன்னாலே இல்லை இல்லை என் பாட்டு தான் நன்னா இருக்குமா யாரான மகாகவி ஒத்துப்பானா கழுத எழுத தெரியாதவன் என்னோட பெரியாள்னா ஆளுண்ணா சொல்கிறார் வாஸ்தவம் தான் ஏண்டான்னா அவன் ஒரு க்ஷணத்தில் மகாகாவியம் பண்ணிவிட்டு அடுத்த காரியம் பார்க்க போய்ட்றான் எனக்கு பாட்டு எழுத தெரியாதனால வரதா உன்ன பற்றியே நினச்சின்னு இருக்கேனே அப்படிங்கிற ஒரு ஒரு பாட்டுக்கும் அவ்வளோ மணி நேரம் ஒன்ன பற்றி நினைச்சுட்டுருக்கேன்னு இல்லையோ அதனால நான் தான் அவளை விட பெரியவன் அப்படிங்கிறார் அந்த மாதிரி நம்ம இந்த பகீரத பிரயத்தனத்தை பண்ணி முடிக்கிறோமா இல்லையாங்கிறது இல்லை இந்த ரெண்டு மணி நேரம் வரதனை பற்றி நினைச்சோம் அப்படிங்கிறதுலையே நம்மளுடைய அப்பயதீஷே என்று சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த காரியமானது சஃபலமாயிடும் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சித்திரங்கள் படங்கள் கொடுத்து உதவிய வினோத் ரங்கநாதன் வி கே ஸ்ரீனிவாசன் கேசவ பாஷ்யம் இவ்வாறுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன் இந்த உலகத்திலேயே பாரத தேசம்னு இல்லை உலகத்திலேயே எடுத்தோம் ஆயிரம் 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 வருஷங்களாக இன்னி வரைக்கும் அத்தியாபி ஒரு நகரமானது இன்றைக்கும் நகரமாகவே இருக்கணும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நகரமாகவே இருந்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப சில நகரங்கள் தான் தேரும் ஏதோ ரோமு ஏத்தன்ஸ்னு ரெண்டு தேரும் நம்ம ஊரில் பார்த்தா காஷி காஞ்சின்னு ஏதோ ரொம்ப சில நகரங்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி காஞ்சி அப்படின்னாக்கா ஆயிரம் 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 வருஷமாக அது நகரமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஒரு செகண்ட் செஞ்சுரி பிசியில் பதஞ்சலி எங்கேயோ பாகிஸ்தானில் உட்காந்துட்டு அவர் வந்து எழுதுகிறார் மகாபாஷ்யம் எழுதுகிறார் பதஞ்சலி அதில் காஞ்சி புறக்கஹா அப்படிங்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷம் முன்னாடி அவ்வளவு ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒருத்தர் ஒரு பாஷ்யம் எழுதும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிறவனை பற்றி சொல்கிறாருன்னா அந்த நகரம் அவ்வளவு ஆயிரம் வருஷம் முன்னாடி எவ்வளவு பிரக்கியாத்தியாக இருந்திருக்கணும்னு நமக்கு தெரியுது மகாபாரதத்தில் காஞ்சின்னு வருது பெரும்பான்ற்று படைங்கிற சங்கம் இலக்கியம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதில் நீள் நிற உருவின் நெடியோன் கொப்புள் நான்முக பயந்த பள்ளிதழ் தாமரை மாதிரி இருக்கக்கூடிய காஞ்சி நகரம் அப்படின்னு வருது ஸோ இப்படி அதுக்கப்புறமா புராணங்களில் பாகவதத்தில் பலராமர் தீர்த்த யாத்திரை வரும்போது கா காமகோட்டி புரியும் காஞ்சியும் அப்படின்னு காமகோட்டிங்கிற பெயரோட காஞ்சிபுரத்தினுடைய பேர் வருது பாரவி எல்லாருக்கும் தெரிஞ்சது நகரேஷு காஞ்சி நகரேஷு காஞ்சின்னு அவம் பண்ணியிருக்கான் இப்படி ஆயிரக்கணக்கான வருஷமாக ஒரு நகரம் ஒரு சிவிலைசேஷனுடைய ஒரு சிம்பலாக இருந்திருக்கு அப்படின்னா அது காஞ்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் காஞ்சி நம்மகிட்டேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தொலைவில் இருக்குங்கிறத நம்மளாம் அவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் அப்படிங்கிறது இந்த காஞ்சியில் இருக்குதுன்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அது ஒரு காலத்தில் தனி ஊரா தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது அத்தி ஊர் அப்படிங்கிற பேரில் அது ஒரு தனி ஊராக தான் இருந்திருக்கு ஏன்னா காஞ்சி அப்படிங்கிற ஊருக்கு மரத்தினால் பேர் வந்தது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க கட்சி காஞ்சிங்கிற மரத்தினால் கட்சி இப்போ நம்மளே ஈசிஆரில் இப்படி போனாமனாக்கா நாவல் நாவல் ஊர் பனை பனையூர் இப்படின்னு மரத்தை வச்சு ஒரு ஊருக்கு பேர் வைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சம்பிரதாயமாகவே இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த காஞ்சிங்கிறதுக்கு மரங்கள்னால காஞ்சி மரம் இருந்ததுனால காஞ்சின்னு ஒரு பேர் வந்திருக்குன்னு சொல்கிறா கவிதையாக பார்த்தாக்க காஞ்சின்னாக்கா இடுப்பு ஆபரணம்னு பேர் இந்த பூமி தேவிக்கே இடுப்புக்கு ஆபரணம் போட்ட மாதிரி இருக்கிறதுனால காஞ்சி புவ காஞ்சியும் காஞ்சியும் அப்படின்னு சொல்லி சோழர்களுடைய செப்பேட்டில் வருது அதே மாதிரி மூக்க பஞ்சசத்திலையுமே நிறைய இடத்துல கலகலரணத் காஞ்சி காஞ்சியின் மேகலான்லாம் சொல்லி மூக்க கவி ஆச்சரியமாக அவர் வைஷ்ணவ புராணங்களை பொறுத்த மட்டும் காஞ்சிபுரத்துக்கு க இத்தி பிரம்மனோ நாம கேன எத்தனை அஞ்சிதோ ஹரிஹி அப்படின்னு கன்னா பிரம்மா பிரம்மா எந்த இடத்துல விஷ்ணுவை வழிபட்டாரோ அந்த இடம் காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ ஆனால் இந்த ஒரு காஞ்சி அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு காஞ்சி அப்படிங்கிற பிரிவு இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டர் பீரியடில் வந்ததாக தான் தெரியுது அது வரைக்கும் இந்த வரதராஜர் கோவில் இருந்த இடம் அத்தியூர் அப்படின்னு ஒரு தனி கிராமமாக இருந்ததாக தெரியுது அது வந்து ஆழ்வார் பாடுற பாட்டு ரெண்டு பாட்டு இருக்குது இந்த கோவிலுக்கு ரெண்டே பாட்டு தான் பூதத்தாழ்வாருடைய பாட்டு என் நஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வன்னஞ்சம் கேண்ட மணிவண்ணன் முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்திவூரான் அப்படிங்கிற வார்த்தையில் அத்திவூரான்கிற பேரில் தான் வரதராஜரை பாடியிருக்கார் அது வரதராஜரை பாடிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஏன்னா தானவனை வன்னஞ்சம் கீண்ட மணிவண்ணன்னாக்கா நரசிம்மாவதாரம்னு வருது அர்த்தம் வரதராஜர் இருக்கிற சன்னதிக்கு கீழே ஒரு நரசிம்மர் இருக்கார் அவரை பாடியிருக்காரோ அப்படின்னும் ஒரு சந்தேகம் எழும்புறது வரலாற்றில் சம்பிரதாயத்தை பொறுத்த மட்டும் வரதர்தான் பாடியிருக்காருன்னு சொல்றான் அத்தி ஊரான் பிள்ளை ஊர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துகிள்வான் அப்படிங்கறதுல அத்தி வரதராஜ பெருமாள் கருட சேவையில் வரார் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அத்தியூரான் அத்தியூ புள்ளையூர்வான் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் நாகத்தின் மேல் ത്തിന്മേൽ നാഗത്തിന്മേൽ തുയിൽ വാൻ തുയിൽ വായാൻ മൂത്തിമറയവാന് മൂത്തിമറയവാൻ மூத்தி மறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்கும் மா கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் இறையாவான் மா கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் பிரான் எங்கள் ஆழ்வார் பாட்டே உருக்கம் அதுலேயும் சகனா மாதிரி ஒரு உருக்கமான ராகத்தில் பாடினா ஸோ அழ்வார் வந்து இந்த ஊரை பாடுறதுலேருந்து அத்தி ஊர் அப்படிங்கிற குறிப்பால் தான் சொல்கிறாள் ஒழுந்து காஞ்சி அப்படின்னு சொல்லலை அதுலேருந்து இந்த ஊர் தனியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது கல்வெட்டு பிரகாரம் பார்த்தாலும் பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் காஞ்சிபுரத்து திருவத்தியூர்னு சேர்த்து பிரயோகம் அப்போ தான் வருது அதுக்கு முன்னாடி தனியாக தான் இருந்திருக்கு எழுநூறு வருஷமாக தான் இந்த காஞ்சிபுரத்தோடு சேர்ந்துருக்கு இன்றைக்குமே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா ஒரு இருபது ரூபா ஷேர் ஆட்டோ கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு அந்த கோவிலுக்கு தனியாக தான் இருக்குது இன்றைக்கும் ஆனால் ஆழ்வார்கள் பாடும்போது பொதுவாக இப்போ இருக்கிற மா நம்ம மயிலாப்பூரில் இருந்தே திருவல்லிக்கேணி பாட்டை பார்த்தாலே மாமயிலை மாவல்லிக்கேணியான் மாமயிலை மாவல்லிக்காணின்னு சேர்ந்து சேர்ந்து பாடியிருக்கா ஸோ அந்த பிரதேசத்தோடு பாடுறது வழக்கம் ஆனால் இந்த ஊருக்கு பாடலை அப்படின்னு தெரியுது கல்வெட்டுக்கள் ஏன் பிரதானமாக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் படியெடுத்திருக்கக்கூடிய ஒரு அறநூறுத்தி சில்கிற கல்வெட்டில் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வரதராஜர் கோவிலோடு அவ்வளவு ராஜாக்கள் அவ்வளவு ராஜாக்கள் அப்படியே அள்ளி கொடுத்துருக்கா இந்த பெருமாளுக்கு வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த கோவிலுக்கு அதனால அதையும் அப்பப்போ பார்த்து வரலாற்றை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இங்கே நடக்கிறது இதே மாதிரி இந்த கல்வெட்டில் பார்க்குறது ஆயிரம் வருஷம் முன்னாடியே ஆழ்வார் பாடினதை வந்து விக்ரம சோழன் அங்கே கோபரகேசரி பர்மனான திருபுர சக்கரவர்த்திகள் ஆனால் விக்ரம சோழன் வந்து திருவத்தியூர் ஆழ்வாரை பாடி அருளின பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் அப்படின்னு கல்வெட்டில் எழுதி வச்சு அவ அப்பா பிறந்த நாளைக்கு உற்சவங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கான் ஆயிரம் வருஷம் முன்னாடியே கிட்டத்தட்ட ராமானுஜருடைய சமகாலத்திலேயே ஆழ்வார் பிறந்த நாளைக்கு உற்சவங்கள் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கல்வெட்டில் ஆதாரம் கிடைக்கிறது இதில் ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்குது திருவத்தியூர் ஆழ்வாரை பாடியருள் ஸ்ரீ பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும்னு சொன்னால் ரெண்டு ஆழ்வாரும் பாடியிருக்காளா பெருமாளை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஆனால் பாட்டில் பூதத்தாழ்வார் மட்டும் மட்டும்தான் கிடைக்கிறது பொய் ஆழ்வார் பாடின பாட்டு இன்றைக்கி நமக்கு கிடைக்கல அதுக்கும் மேலே இந்த கல்வெட்டில் ஒரு குழப்பம் இருக்குது அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் கடைசியில் இந்த ஊரில் இருக்கிற ஸ்தல புராணம் அப்படின்னாக்கா பிரம்மா ஒரு தரம் சிருஷ்டி தண்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யஜம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம் ஆனால் ஒரு கோடி அஸ்வமேத யாகம் பண்ணினா தான் உனக்கு அந்த அந்த தண்டம் கிடைக்கும் அந்த பிரம்மா பதவி கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒரு கோடி தடவை எங்கே பண்ணுறது அப்படின்னு பார்த்தபோது காஞ்சிபுரத்தில் ஒரு தடவை பண்ணாலே ஒரு கோடி தடவை பண்ணின புண்ணியம் அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த யக்ஞத்தை பிரம்மா பண்ணுறார் ஒரு கோடி அஸ்வமேதம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு அஸ்வமேதம் பண்ணார் அந்த யாக குண்டத்திலேருந்து வரதராஜர் அப்படிங்கிற பகவான் ஆவிர்வச்சு வந்தார் அப்படிங்கிறது ஸ்தல புராணம் அதனால் ஹஸ்திகிரி மகாத்மியம் மெய்விரத இந்த மாதிரி பல ஸ்தல புராணங்கள் பாஞ்சராத்திர ஒரு ஸ்தல புராணம் இருக்குது இந்த மாதிரி பல இதில் வந்து இந்த கதையானது நிறைய வருது திருப்பி திருப்பி வருது வேதாந்த தேசிகர் பாடும்போது கூட உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த யாக குண்டத்திலேருந்து மேலே எழுந்து வந்த பெருமாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார் அந்த தீயில் அவர் தோன்றுறார் பிருகு நாரதர் சம்பாத ரூபமாக அந்த ஹஸ்திகிரி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு புராணம் இருக்குது அதில் இது வருது வரதரை பற்றி சொல்லும்போதே வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அந்த யஜ்னத்தில் கடைசியில் அந்த குதிரையினுடைய ஒரு பார்ட்டு வபைன்னு பேர் அதை அறுத்து அந்த யாகத்தில் போட்டு கடைசி ஹவிசு கொடுக்குறது அப்படிங்கிறது யஜ்யத்தினுடைய சம்பிரதாயம் வைதிக சம்பிரதாயம் அது அதில் அதுலேருந்து வந்ததினால வரதர் போனாலே அந்த வபையினுடைய வாசனை வீசுறது அப்படின்னு சொல்கிறா அது அது இன்னும் விஸ்வகுணாதிர சம்புங்கிற இடத்துல அந்த கவி பண்ணுறார் ஒரு ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம் தாபத்ரய பிரசவநாத் அமிர்தம் கிரஹீத்தும் தாமேவ வைத ஹயமேத வபாம் உபாசை அந்த வப்பைய அந்த குதிரையினுடைய வபையை எதில் எதை அறுத்து அந்த யஜ்னத்தில் போட்டிருக்காளோ அதை உபாசிக்கிறேங்கிறார் வரதர உபாசிக்கிறேன்னு சொல்லலை அதை உபாசிக்கிறேங்கிறார் அதை என்னத்துக்கு உபாசிக்கிறேள் அப்படின்னாக்கா அம்போதிஜா அதர சுதாரச வாசித்தேன வரத யா சும்பிதா வரதராஜ முக அம்புஜேன வரதருடைய முகங்கிற கமலத்தில் அவருடைய உதடு அப்படிங்கிற மகரந்தத்தை இதுவரைக்கும் ரெண்டு பேர் தான் சுவைச்சு பார்த்துருக்கா ஒன்று பெருந்தேவி தாயாரும் வரதனும் ஏகாந்தமாக இருக்கும்போது அவள் அவருடைய அதரத்தை சுவைச்சிருக்கா இன்னொன்று யஜ்யத்திலேந்து வெளியில் வரும்போது இந்த வபையோட வெளியில் வந்ததுனால இந்த வபை பெருமானோடய உதட்டை தொட்டிருக்கு அதனால தாயாருக்கு சமமான இந்த வபையை நான் உபாசனம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் இந்த ஊருக்கு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபேமஸான பேர் இன்னைக்கு வரைக்கும் வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்கிறதுனால வரதராஜர் இதுவுமே வந்து ஒரு பிராச்சீனமான சம்பிரதாயம்னு தான் சொல்லணும் வைகுண்ட பெருமாள் கோவில்னு காஞ்சிபுரத்தில் இன்னொரு கோவில் இருக்கு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு அந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வார் அந்த கோவிலை பாடும்போது வரம் தரும் மாமணி வண்ணன் அப்படின்னு பாடுறார் அவர் பரமேஸ்வர விண்ணகரத்தில் தான் பாடினார்னாலும் பிற்காலத்தில் வரக்கூடிய உரையாசிரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வரம் தரும் மாமணி வண்ணம் இடம் கட்சி அப்படிங்கிறது வந்து வரதராஜ பெருமாள் கோவிலோடது அப்படின்னு வியாக்கியானங்கள்ல அதை கொண்டு இந்த பக்கமாக சேர்க்கறா அப்போலேருந்தே வியாக்கியானம் பண்ணும் போதிலே இவர் வரதராஜர் அப்படிங்கிற பேர் பிரபந்தத்துலையும் கொண்டு சேர்க்குற மாதிரியான ஒரு இது இருந்துருக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழில் சோழர்களுடைய கல்வெட்டை பார்க்கறச்சே வந்து வரம் தரும் பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு பேர் வந்திருக்கு அதனால் வரதராஜர் அப்படிங்கிறது தெரியுது ஃபோர்டீன் ஃபிஃப்டி ஒன்ல மறுபடியும் அந்த வரம் தரும் பெருமாள்ங்கிற பேர் வருது லிட்ரேச்சரில் பார்க்கும்போது வரதராஜ ஸ்தவம் வரதராஜ பஞ்சாசத்து வரதராஜ பஞ்சகம் இந்த மாதிரி நிறைய வரதராஜாங்கிற பேரில் நிறைய லிட்ரேச்சர் இருக்குது இதனால் வரதராஜருங்கிற பேர் அவருக்கு ரொம்ப ரொம்ப காலமாகவே ஆயிரம் வருஷமாகவே இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது அதே மாதிரி தேவராஜன் ஏன்னா தேவர்கள் புடைசூழ இருக்கக்கூடிய அந்த யஜ்ய வேதிக்கு நடுவில் வந்ததினால தேவராஜன் தேவாதிராஜன் தேவப்பெருமாள் தேவ பெருமாள்ங்கிறது மருவி மருவி இன்றைக்கி தேப்பெருமாள் அப்படிங்கிற அளவில் வந்து நிற்கிறது பாவம் வரம் தரும் பெருமாள் இந்த ஊரில் இருந்ததினால திருவத்தியூர் ஆழ்வார் அப்புறம் திருவத்தியூர் நின்றருளின பெருமாள் இதெல்லாம் கல்வெட்டில் கிடைக்கக்கூடிய பேர் திருவத்தியூர் ஆழ்வார் திருவத்தியூர் நின்றருன பெருமாள் அத்தி ஊரான் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய பிரபந்தத்திலேந்து கிடைக்கிற பேர் அருளாள பெருமாள் அப்படிங்கிற பேர் கிடைக்கிறது பேர் அருளாளன் வரதன் வரம் தரும் பெருமாள் இருக்கிறதுனால அருள் கொடுக்குறவர் அருளாளன் இந்த அருளாளன்கிறதும் பேரருளாளன்கிறதும் ஒய்சால தேசத்துலேருந்து கன்னடா கன்னட நாட்டிலேருந்து வந்து இங்கே எட்டி வச்ச அருளாளன் அப்படிங்கிறது அல்லால அப்படின்னு ஆகி அல்லாலநாதா அப்படிங்கிறதும் கல்வெட்டுலேருந்து நமக்கு கிடைக்கிறது அதன் பேருனுடைய மறுவல் அப்புறம் பிற்காலத்தில் ஸ்ரீ காஞ்சிபுரத்து பெருமாள் அப்படின்னு ரொம்ப பிற்காலத்தில் தான் அது காஞ்சிபுரத்தினுடைய பெருமாள் அவர் வந்து இந்த ஒரு பெரிய இதோட வந்து சேர்ந்துக்கிறார் தாயாருக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு டுவெல் சிக்ஸ்டி எயிட்டில் பெரிய பிராட்டியார் அப்படிங்கிற பேரோடு தான் கிடைக்கிறது இன்றைக்கி பெருந்தேவின்னு சொல்கிறோம் அது ஃபோர்டீன் எயிட்டி செவனில் தான் முதல் தடவையாக வந்து பெருந்தேவி அப்படிங்கிற பேர் தாயாருக்கு வருது அதுக்கு முன்னாடி இல்லை இதுதான் மூலவர் அங்கே இன்னைக்கு இருக்கிற மூலவர் இதுக்கு முன்னாடி இருந்த மூலவரை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம வாழ்ந்துட்டதுனால அத்தி வரதரை பேசாமல் இனிமேல் வரதராஜர் கோவிலை பற்றி பேச முடியாது அதை இன்னொரு நாள் இன்னொரு தடவை கொஞ்சம் போக போக பார்ப்போம் இந்த மூலவர் இப்போ இருக்கிறவர் இப்படி பார்த்தோன்னா அங்கே போனால் இப்படி தான் இருப்பார் அவரை தாசர் புரந்தரதாசர் எப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத கேட்போம் த തദര നര കണ്ണാര കണ്ടേന ചൂത്തന കണ്ണാര കണ്ടേന ചൂത കി പുണ്യോടി ിരാജ വരദാര കണ്ടേന ചൂത്തന കി പുണ്യോട്ടി കരിരാജ വരദനയ കണ്ണാര കണ്ടേന ചൂതന கஞ்சி கட்சி புண்ணியகோட்டி கரிராஜ வரதன்காரூத்தன கன்ி புண்ணியகோட்டி கரிராஜ கண்ணார கண்டே நூத்தன ವರಮಣಿ ಮುಕುಟ ಮಸ್ತಕನ ವರಮಣಿ ಮುಕುಟ ಮಸ್ತಕನ ವರಮಣಿ ಮುಕುಟ ಮಸ್ತಕನ ವರಮಣಿ ಮುಕುಟ ಮಸ್ತಕನ சுரசனகாதி காதி வந்த பாதயுனவரமணிமுக மஸ்தன சுரசனகாதி காதி வந்த பாதயுகள கண்ணார கண்டேன ചി പുണ്യോടിരിരാജവരണാര്യുത തുൂർജവന തുച്ച ചൂർഭുജവന

കണ്ടേന ചൂതന് കച്ചി പുണ്യകോട്ടി കിരാജരക്കണാര കണ്ടേന ച്യൂത്തനോ நார கண்டேன் அப்படிங்கிறார் பிறந்ததுதான் சார் சுங்காரஹார கந்தர தேவனா கந்தரனா தேவ கங்கைய பிதா கங்காவோட அப்பா அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகரும் அவருடைய வரதராஜ பஞ்சாசத்து பாடும்போது யாருடைய திருவடியிலேருந்து கங்கை பிரவகிச்சதுன்னு கேட்டால் வரதா உன் திருவடியிலேருந்து தானே பிரவகிச்சது அப்படிங்கிறார் அதே மாதிரி இங்கேயும் கங்கையை பிதா கங்கா உன்னுடைய காலிலேருந்து அவதாரம் பண்ணா அப்படின்னு சொல்கிறார் வரதராஜனுக்கு ஒரு சம்பிரதாயம்னு இல்லை பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா சம்ப வைஷ்ணவ சம்பிரதாயங்கள்லையும் வரதராஜனை வந்து கொண்டாடாத சம்பிரதாயம் இல்லைன்னு சொல்லலாம் சங்கரருடைய ஸ்ரீ பகவத்பாதருடைய அத்வைத சம்பிரதாயமாக இருக்கட்டும் ஸ்ரீ ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமாக இருக்கட்டும் மத்வருடைய துவைத சம்பிரதாயமாக இருக்கட்டும் சைத்தன்யருடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீ வல்லபாச்சாரியாருடைய புஷ்டி மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தாத்வைத சம்பிரதாயமாக இருக்கட்டும் இப்படி பாரத தேசம் ஆபாரதம் வியாபித்து ஒரு பெருமாளை கொண்டாடி இருக்கா அப்படின்னா அது தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு ஒரு சம்பிரதாயத்துலையும் ஒரு சைத்தன்ய மகாபிரபு இங்கே ச தக்ஷண தேசம் வரும்போது காஞ்சிபுரத்தில் இருந்து தங்கி வரதராஜன மங்களாசாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் சாத்துர்மாசியம் பண்ணிட்டார் அப்படின்னு அவருடைய சைத்தன்ய சரிதாமிரதம் அப்படின்னு கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி அப்படிங்கிறவர் பிரஜப ஒளிங்கிற பாஷையில் எழுதியிருக்கார் அதில் சொல்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதராஜன் வரதராஜன் ஏன்னா மூணு மூணு மும்மூர்த்திகளும் பாடினது அப்படின்னாக்கா ரொம்ப குறை வரதராஜரை பாடியிருக்கா தர்மசம்பர்தனிய பாடியிருக்கா நீலாயத்தாட்சிய பாடியிருக்கா இந்த மாதிரி ரொம்ப சில கேத்தங்கள் தான் வந்து மூணு சங்கீத மும்மூர்த்திகளும் பாடினா அப்படின்னு கிடைக்கிறது அந்த மாதிரி பார்த்தா ஷியாம சாஸ்திரிகள் ஒரு வர்ணம் பண்ணியிருக்கார் தியாகராஜர் கீர்த்தன பண்ணியிருக்கார் தேசியதரன் கீர்த்தனம் பண்ணியிருக்கார் இவா ரெண்டு பேருடைய கீர்த்தனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கப்படுறோம் புரந்தரதாசருடைய கீர்த்தனை இப்போ பார்த்தோம் தவிர விஜய விட்டலதாசர் நிறைய கீர்த்தனை பண்ணியிருக்கார் வரதரை பற்றி மார்கதர்சி சேஷய்யங்கார் ஒரு கீர்த்தனம் பண்ணியிருக்கார் ஷாஜி மகாராஜா பண்ணியிருக்கார் க்ஷேத்ரையர் வரதனை பற்றி ரசமாக ஒரு பதம் பண்ணியிருக்கார் சங்கீத மும்மூர்த்திகள் பாடியிருக்கார் அல்லூரி வெங்கடாதிரி சுவாமிங்கிறவர் நூற்றுக்கணக்கான கீர்த்தனை வரதர் மேலே பாடியிருக்கார் இந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ பேர் எத்தனையோ எத்தனையோ பேர் வரதர் மேலே சங்கீதத்தை பொழிஞ்சு தள்ளியிருக்கா இது மாத்திரம் இல்லை நிறைய இடங்களில் வரதனையும் சங்கீதத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் முக்கியமாக நம்ம எடுத்துகிட்ட சம்பிரதாயங்களில் ராமானுஜ சம்பிரதாயத்துக்கும் வரதனுக்கும் இருக்கக்கூடியன்னா இன்றைக்கி அந்த கோவில் ராமானுஜ சம்பிரதாயத்தில் தான் இருக்குது பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணுறார் அவதாரம் பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்துக்கு தான் படிக்கிறதுக்கு வரார் யாதவ பிரகாஷர் அப்படிங்கிற அவர் இடத்துல இதெல்லாம் பெரிய திருமுடி அடைவு பிரபன்னாமூர்த்தம் திவ்யசூரி சரித்தம் குரு பரம்பரா பிரபாவம் இந்த மாதிரி வைஷ்ணவா ஹேஜியோகிரபீஸை டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய பல கிரந்தங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கிறது அவருடைய தம்பி கோவிந்தன் அப்படின்னு பேர் எம்பார் அப்படின்னு அப்புறமா சன்னியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு திருநாமம் வருது அவரோடு சேர்ந்து ராமானுஜருக்கு அவருடைய குருவின் இடத்துல சில அபிப்பிராய பேதங்கள் வேதாந்தத்தில் ஏற்படுறது அதனால் அங்கே இருக்கிற வாழ்க்கலாம் அசூய பிறந்து ராமானுஜனை எப்படியாவது கொல்லணும் இளையாழ்வாரை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிற இதில் காசி யாத்திரைன்னு கிளம்புறான் இங்கேருந்து கிளம்பி போன போது வழியில் ராமானுஜா குழந்தை பாடம் படிச்சுட்டு இருக்கா அந்த சமயத்தில் தம்பி வந்து சொல்கிறான் ராமானுஜா உன்னை கொல்லுறதுக்கு எல்லாரும் பிளான் போடுறான் அங்கேயிருந்து ஓடு அப்படின்னா ராத்திரியோட ராத்திரியாக ராமானுஜர் அங்கேயிருந்து அங்கே என்ன பெரிய சொத்து இருக்க போகிறது ஒரு வேஷ்டியும் ஒரு சொம்பும் அதை எடுத்து ஒரு மடிசிஞ்சியில் ஓடிச்சு கட்சத்தில் வச்சுட்டு கிளம்பி ராத்திரியில் ஓடி ஓடி எங்கேயோ விந்தியமலையெல்லாம் தாண்டி வடக்க இருக்கா அங்கேயிருந்து ஓடி ஓடி கீழே தட்சிண தேசம் திருப்பி எப்படியாவது ஆற்றுக்கு வந்தால் போகிறோம் சின்ன பையன் ராத்திரியில் காட்டில் ஓடி ஓடி வந்துட்டு இருக்கார் ராத்திரி ஆகிடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ராத்திரி தூங்கின்னு இருக்கார் கார்த்தா எழுந்து பார்க்கறார் கார்த்தாலை எழுந்தாக்கா ஏதோ குயில் கூவுறது கேட்குறது மரமெல்லாம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது காடு மாதிரியே இல்லை கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கு வந்தாக்கா அந்த கிணத்துக்கிட்ட வந்துட்டு யாருன்னு பார்த்தா ஒரு வேடுவன் வேடு வச்சு வந்தாலாம் அந்த வேடு வச்சியும் வேடுவனும் இவர்கிட்ட வந்து எங்கப்பா யார் நீ அப்படின்னாக்கா இல்லை இந்த மாதிரி ஆகிடுத்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேயோ காட்டில் மாட்டினுட்டேன் நீங்கள் இந்த காட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிற தெரியறது பார்த்தாக்கா எனக்கு எதான வழி சொல்லுங்கோ அப்படின்னா இதோ காஞ்சிபுரம் வந்தாச்சே உன் ஊர் காஞ்சிங்கிற எத்பார் புண்ணியக்கோட்டி விமானம் அப்படின்னு காமிச்சாலாம் ஒரு எங்கே வடக்கேந்து ஒரு ராத்திரியில் காஞ்சிபுரமா அப்படின்னாக்கா அப்படியா அப்படின்னுட்டும் இவருக்கு ஒன்றுமே புரியல எனக்கு உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் கைங்கரியம் கே கை மாற்ற என்ன பண்ணுறதுன்னு கேட்டாராம் அப்போது அந்த வேடு வச்சு சொன்னாலாம் எனக்கு அந்த கணத்துலேருந்து கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வரியா போது என்னுடைய சொம்பே இருக்குது நான் கொண்டு வரேன் அப்படின்னு போய் ஜலம் கொண்டு வந்து பார்க்குறச்சா அவள் ரெண்டு பேர் இல்லை அவள் வந்து வரதனும் பெருந்தேவியும் அப்படின்னு அவருடைய அப்பாரமான நம்பிக்கை இதுதான் சம்பிரதாயத்துலையும் சொல்கிறது வழக்கம் அதனால் இன்றைக்கும் சாலக்கிணறு உற்சவம்னு சொல்லி வரதராஜ பெருமாள் இன்றைக்கும் கையில் ஒரு அம்பையும் வில்லியும் எடுத்துண்டு அந்த சாலை அந்த கிணத்துக்கு போய் இந்த இன்சிடெண்ட்டை வந்து இன்றைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிறார் திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிறவர் பூந்தமல்லியில் அவதாரம் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு போகிறார் காஞ்சிபுரத்தில் ஒரு மலைக்கு மேலே தான் இருப்பார் பெருமாள் ஒரே இருட்டாக இருக்கும் அந்த மலைக்கு மேலே இருந்து பயங்கர சூடாக இருக்கும் அர்ச்சகாலாலேயே நிற்க முடியாது வேர்த்து தூத்திட்டு இருக்கும் மலைக்கு பாவும் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா நமக்கெல்லாம் அப்பா போகணும் சேவிச்சாச்சா வாங்க போகலான்னு தோணும் ஆனால் திருக்கச்சி நம்பிகளுக்கு ஐயோ பெருமாளுக்கு வேர்க்கிறதேன்னு தோன்றது தோணின உடனே கையில் ஒரு விசிறி எடுத்து பெருமாளுக்கு விசிற ஆரம்பிக்கிறார் அதனால் திருக்கச்சி நம்பிகளை எங்கே பார்த்தாலும் கையில் ஒரு விசிறியோடு தான் பார்க்க முடியும் அதுவும் அவரை இந்த மாதிரி நாம் படம் போட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு என்னடான்னா அவர் எப்படி விசிறுவார் அப்படின்னு இந்த வைஷ்ணவா ஹெஜியோகிரபீஸில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான விஷயம் அதை எப்படி அவ லிங்க் பண்ணி அந்த ரசி அப்படி ரசிக்கிறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் ராமர் தமிழ்நாட்டில் இருக்கார் ராமேஸ்வரத்துக்கிட்ட இன்னும் போயின்னு இருக்கார் அந்த பக்கமாக காற்று அடிக்கிறது ஸ்ரீலங்காலேருந்து காற்று அடிக்கிறது தெற்கேந்து காற்று வருது அதை பார்க்குறச்சே ராமர் வாயுவை பார்த்து சொல்கிறாரா வாஹிவாத்த எத காந்தாம் தாம் ஸ்பிருஷ்வா மாமபி ஸ்பிருஷ ஹே வாயு நீ தெற்கேந்து வரையே சீத்தையை தொட்டுட்டு வந்தியோ என்னை வந்து தொட அப்படிங்கிறாராம் அந்த காத்தாவது என் மேலே படட்டமே அப்படிங்கிறாராம் அந்த மாதிரி திருக்கட்சி நம்பிகள் இந்த ராமாயண ஸ்லோகத்தை மனசில் வச்சுட்டு தாயாருக்கு இந்த பக்கமாக போய் தாயார் மேலே படுற காற்று பெருமாள் மேலே படுற மாதிரி வீசுவாராம் இந்த ராமாயணத்தினுடைய அனுபவத்தில் பெருமாளுக்கு இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கட்டும் அப்படின்னு இப்படிலாம் ரசித்து அதை அந்த கதைகளை கதையை எழுதினா கூட அது இந்த ரசனையோடு எழுத வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க முடியறதுலேருந்து ராமானுஜர் சின்ன வயசில் இருக்கும்போதே யாதவ பிரகாஷர்கிட்ட பாடம் படிச்சுன்னு இருக்கும்போதே இந்த பிராகாரத்தில் அவர் போகும்போது அவர் பிரதட்சணமாக வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கெல்லாம் திருக்கட்சி நம்பிகளுக்கும் குருவா இருந்தால் ஆள வந்தார் அப்படிங்கிற யாமுனாச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரதராஜரை தரிசனம் பண்றதுக்காக வந்து இந்த பிராகாரத்தில் நின்னுண்டு காஞ்சிபுரணருங்கிற திருக்கட்சி நம்பிகளை கூப்பிட்டு ராமானுஜர் அதோ போறான் ஆம் முதல்வன் இவன் இவன் தான் சம்பிரதாயத்தை ரட்சிக்க போறான் அப்படின்னு அவர் அப்பவே சொன்னாராம் ஆனால் இதுல ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருக்கு இந்த இந்த கோவிலில் நடந்ததாக அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறா கரியமாணிக்க பெருமாள் கோவில் அப்படிங்கிறது இந்த வரதராஜ பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரகாரத்தில் இருக்கிற ஒரு கோவில் தான் நடந்தது அப்படின்னு குரு பரம்பரா பிரபாவம் முதலிய கிரந்தங்கள்லாம் வைஷ்ணவர்கள் எழுதி வச்சிருக்கா ஆனால் அந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டை எடுத்து பார்த்தா திருவத்தியூர் ஆழ்வார் கோவிலில் எழுந்தருழுவித்த விக்ரமசோழ விண்ணகரத்தாழ்வார் அப்படின்னு விக்ரமசோழன் காலத்தில் தான் அந்த கோவில் கட்டினதான் அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டு வித்த அப்படின்னாக்கா முன்னாடி இல்லை இவன் தான் கட்டியிருக்காங்கிறது தெரியுது ஆனால் அந்த கல்வெட்டுனுடைய தேதியை பார்த்தா நம்ம ட்ரெடிஷ்னலாக ராமானுஜருக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தா கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த கோவில் கட்டினதே ராமானுஜருக்கு நூற்றி பன்னெண்டு வயசில் நூற்றி பன்னெண்டு வயசில் அவர் வித்தியாபியாசம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டார் அதனால் அது ஒரு வரலாற்று ரீதியாக பார்த்தா ராமானுஜருடைய டேட்டில் ஒன்று குழப்பம்னு ஒத்துக்கணும் இல்லைன்னா இந்த கோவில் முன்னாடியே இருந்து விக்ரம சோழன் அதை புதுப்பிச்சான் அப்படின்னு ஒத்துக்கணும் இது ரெண்டுத்தர் ஏதோ ஒரு கன்க்ளூஷன் சரியாக இருக்கணும் கமிங் பேக் டு அவர் ஹேஜியோகிரபீஸ் இதுதான் வரதராஜர் என்னடா ராமர் மாதிரி இருக்காரே ஆனால் ரெண்டு பொண்டாட்டி இருக்காள்னு யோசிக்க வேண்டாம் இது ராமரில் வேடுவனா ஸ்ரீதேவி பூதேவியோட வரதராஜர் வந்து அந்த ராமானுஜரை காப்பாற்றின இன்சிடென்ட்டை நினைவு கூர்றதுக்காக அங்கே போகிற விஷயம் இதுதான் அந்த கிணறு ஷால கிணறு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் கழித்து திருக்கட்சி நம்பிகளோட வர ராமானுஜருக்கு நல்ல பழக்கம் ஏற்படும் போது திருக்கட்சி நம்பிகள் பெருமாளோட பேசுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை திருக்கட்சி நம்பிகள்கிட்ட ராமானுஜர் கேட்டாராம் எனக்கு தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டபோது திருக்கட்சி நம்பிகள்கிட்ட தாயார் சொன்னதாக டாக்குமெண்ட் பண்ணது என்னடான்னா சாலக்கணருன்னு ஒன்று இருக்குது அந்த ஜலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்துன்னு வர சொல்லு அப்படின்னாலும் இதில் தான் ராமானுஜருக்கு தெரிஞ்சது ஓ அன்னைக்கு வந்தது பெருந்தேவி தாயார் தான் அந்த கணத்துலேருந்து தண்ணி கேட்குறாளே அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொல்லுவாள் அவர் பெருமாளோட பேசுகிறதுனால வரதராஜர்கிட்ட போய் எனக்கு சம்பிரதாயத்தில் இருக்கிற சந்தேகங்கள் வேதாந்தத்தில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் கேட்ட சொல்லுங்கோ அப்படிங்கும்போது வரதராஜர் இந்த ஆறு வார்த்தைகளை சொன்னார் அப்படிங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம் தர்சனம் ஒரு ஒரு சித்தாந்தத்தையே அவர் எழுத போகிறார் பிரம்மசூத்திரத்துக்கே பாஷ்யம் எழுத போகிறார் ஸ்ரீ சொல்லி வேதாந்தம்னா என்னன்னு சொல்லித்தரப்போகிறார் அவருக்கு சந்தேகங்கள் இருந்து திருக்கட்சி நம்பிகள் மூலமாக இந்த வரதராஜர் அந்த சந்தேகங்களை தீர்த்து வச்சார் அப்படின்னு இது எந்த ரிலிஜன் எந்த ஒரு செக்டிலையுமே பார்க்கலாம் ஒரு விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ணணும் கேள்வி கேட்க முடியாத அளவில் என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா கடவுள் சொன்னார்னு சொல்ல போகிறோம்ல தான் இன்னைக்குமே இன்னைக்குமே தேவ பிரசனம் போட்டால் தேவ பிரஷ்னத்தில் வந்துடுவோம் அப்படின்னா யாரும் கேள்வி கேட்க இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாம் எந்த ரிலிஜனுமே இது ஒரு யூஸ் பண்ணும் ஸோ அதை பார்க்கும்போது வரதராஜர் அகமேவ பரம தத்துவம் நான் ஒருத்தன் தான் தெய்வம் அப்படிங்கிறார் தரிசனம் பேதமே வச்சா பேதம்தான் தர்சனம் அத்வைத்தம் இல்லை துவை துவைத்தமும் இல்லை அது துவைத்தமும் சுகமா அத்வைத்தமும் சுகமாங்கிற மாதிரி இவர் வந்து தரிசனம் பேதமே வச்சாங்கிறார் ஆனால் பிற்காலத்தில் தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்தில் எழுதும்போது சிதஜித் விஷிஷ்டம் பிரம்மம் ஏகமேவ தத்துவம்னு ஒன்று தான் தத்துவம்ங்கிறார் அது அது இல் கோட் ஃபிலசாபிகல் ஸ்பியர் நான் அங்கே போக விரும்பலை உபாயேஷு பிரபத்தி சாத் என்ன சரணாகதி பண்ணு அதுதான் உனக்கு வழி அப்படிங்கிறார் ஸ்மிருதி வர்ஜனம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா பகவத்கீதையில் எ எம் எம் பாபித் யஜந்தெந்தே கலையபரம்னு கடைசியில் எதை நினைச்சிட்டு அவன் உயிரை விடுறானோ அது அதுவாகவே பிறக்கிறான்னு வருது இந்த இடத்துல வரதர் அது வேண்டான் நான் உன்னை நினைச்சுக்க போறேன் நீ எனக்கு என்ன நினைச்சுக்கணும் அப்படிங்கிறார் வரதர் தேகாவசானே முக்தி சி அது கடைசியில் உன்னுடைய தேகம் போகும்போது எனக்கு நீ சரணாகதி பண்ணிட்டேன்னா நான் உனக்கு முக்தி கொடுக்குறேங்கிறார் பூர்ணாச்சாரிய சமாஷயகா நீ போய் ஆளவந்தாருடைய சிஷியரான பெரிய நம்பிகளை போய் சமாஷயனம் பண்ணு நீ போய் அவரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கோ அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியிறது அங்கே நிறைய குழப்பங்கள் ராமானுஜருக்கு கல்யாணம் ஆகி காஞ்சிபுரத்தில் இருக்கார் ஆனால் அங்கே நிறைய குழப்பங்கள் அவருக்கு வருது என்னென்னா ஃபேமிலி லைஃப்பில் அவரால் இருக்க முடியல ஏன்னா அவருடைய சித்தாந்தமும் அவருடைய கொள்கைகளும் வேற மாதிரி இருக்குது ஆனால் அவருக்கு இருக்கிற சமூகம் வேற மாதிரி இருக்குது அவளை அவ அவளை சொல்லியும் குத்தம் இல்லை அவருடைய பாரியை குத்தம் சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவள் ஜாதி பார்க்குறா அப்படின்னா ராமானுஜருக்கு பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது அவள் வளர்ந்த விதம் அது இவருடைய போல்டு திங்கிங் அவளுக்கு எங்கே புரிய போகிறது அவளை குத்தம் சொல்லக்கூடாது இவர் யாரோ ஒரு ஏழை வர அவனுக்கு சாதம் போடு அப்படின்னாக்கா அவன் யாரும் அவனுக்கு நான் போட மாட்டேங்கிறார் அதையும் பொறுத்துக்கிறார் அதுக்கப்புறமா திருக்கட்சி நம்பிகளுக்கு சாதம் போட சொல்ல அவர் வந்து திண்ணையில் உட்காந்து சாதம் போட்டுவிடுறார் இவருக்கு ரொம்ப கோபம் வருது அவர் மூணாவது வருணத்தை வருங்கிறதுக்காக இப்படி பண்ணுறியா அவர் எப்பேற்பட்ட பக்தர்னு பார்க்க மாட்டியா அப்படிங்கிறார் அதெல்லாத்தையும் கடந்து போக வேண்டாமா அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் கடைசியில் அவருடைய குருவுடைய பத்னியோடைய ஒரு சண்டை வந்துடுறது ஒரு கிணத்துலேருந்து ஜலம் இறச்சி வைக்கும்போது இந்த குடத்துலேருந்து அந்த குடத்துல ஒரு ரெண்டு நீர் விழ தெளித்ததுக்கு ஏன் குடம் உங்கடம்னு ஒரு சண்டை குழாயடி சண்டை லிட்டரலாக போனால் இவ்வளவு தூரம் இறங்குறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரால் முடியல அவர் என்ன பண்ணுறதுங்கிற குழப்பத்தில் எனக்கு சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னுட்டு அவளுக்கு அவள் கேட்குறாளாம் எங்கள் ஆற்றில் ஒரு கல்யாணம் இருக்குது நான் போயிட்டு வரட்டமான தாராளமாக போயிட்டு வான அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு வரதராஜருடைய கோவில் குளத்துக்கு வரார் கோவிலில் குளிக்கிறார் சந்யஸ்தம் மயா அப்படின்னு ஜலத்தை எடுத்து விட்டு நான் எல்லாத்தையும் சந்யாசம் பண்ணுறேன் அப்படின்னு காஷாயத்தை கட்டிக்கிறார் பெருமாள் கிட்ட போகிறாராம் வரதராஜ பெருமாள்கிட்ட வரதராஜ பெருமாள் கிட்ட போகும்போது இதுவரைக்கும் காஞ்சிபூர்ணர் மூலமாக திருக்கச்சிரம்பிகள் மூலமாக பேசின்றிருந்த வரதராஜ பெருமாள் முதல் தடவை ராமானுஜரை பார்த்து யத்திராஜா அப்படின்னு கூப்பிட்டாராம் ஹே ராமானுஜான்னு கூப்பிடல யத்திராஜா சன்னியாசிகளுக்கெல்லாம் ராஜாவேன்னு கூப்பிட்டாராம் அதுலேருந்து வரதராஜ பெருமாள் தான் ராமானுஜருக்கு சந்யாசமே கொடுத்தார் அப்படிங்கிறது வைஷ்ணவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த அனந்த சரஸ் அப்படின்னு பேர் இந்த குளத்துக்கு இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு வரதராஜ பெருமாளுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணின் இருக்கார் ராமானுஜர் நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறார் அவருடைய ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறார் ஆனால் இப்படியே இருந்துட்டு இருந்தால் விடுமா என்ன எங்கேயோ நாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துலேருந்து இடுப்பில் ஜலத்தை தூக்கி வச்சுட்டு டெய்லி இந்த கோவிலுக்கு வந்து அவர் எப்பேற்பட்ட காரியங்கள் சாதிக்கணும் இந்த மாதிரி ஒரு காஞ்சிபுரத்துங்கிற ஒரு அத்தியூருங்கிற ஒரு கிராமத்தில் கிணத்துலேருந்து ஜலம் கொண்டு வந்துட்டு இருந்தாக்கா ராமானுஜருங்கிற பெரிய ரத்தனம் இந்த உலகத்துக்கு நமக்கெல்லாம் கிடைக்க போகிறதா அதனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா ஆளவந்தார் பரமபதிச்சுட்டார் ஆளவந்தார் பரமபதத்துக்கு போகிறாருங்கிற சமயத்தில் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தார் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை கூட பார்க்கல ஆளவந்தாரை மற்றம் பார்த்துட்டு என்ன அளவந்தாரை சந்திக்க வைக்க முடியாத பெருமாள் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு திரும்பி எனக்கு வரதந்தான் அப்படின்னு திரும்பி இங்கேயே வந்துட்டாரான் ரங்கநாதர் வேஸ்ட் அப்படிங்கிறார் அவர் இங்கே வந்துட்டு திருவரங்கப் பெருமாள் அரையர் அப்படிங்கிறவர் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு பாட்டு பாடுறவர் ஈடு வியாக்கியானத்தில் திருவாய்மொழிக்கு எழுந்த ஈடு வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல திருவாய்மொழியில் ஆழ்வார் சொல்கிறார் பாலை தமிழர் இசைக்காரருங்கிறார் தமிழர்கள் இசையை நன்னா பாடக்கூடியவர்கள் இந்த திருவாய்மொழியை பாடுவார்னு சொல்கிற இடத்துல ஈடு வியாக்கியானத்தில் இசைக்காரருங்கிறது திருவரங்க பெருமாள் அரையரை குறிக்கும் அப்படின்னு ஈடு வியாக்கியத்தை எழுதி வச்சுருக்காரு அப்படி பாடுவாராம் திருவரங்க பெருமாள் அரையர் மறுபடியும் சங்கீதத்துக்கும் வரதனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அவ்வளோ அழகாக பாடுவாராம் அவரை ரங்கநாதர் என்ன பண்ணுறாருன்னா ரங்கநாதரும் ரங்கநாதர் மூலமானு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளும் காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த வ ராமானுஜரை இங்கே கூட்டின்னு வாங்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது திருவரங்க பெருமாள் அரையர் வரார் வந்து இந்த ஊரில் வரம் தரும் பெருமாள் அரையர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வரதராஜருக்கு பாடுறவர் அவர்கிட்ட போய் எனக்கு பெருமாள் கிட்ட பாடணும் அப்படிங்கிறார் ஓ வாங்கலை அதனால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாள் கிட்ட போய் பாட ஆரம்பிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக பாடுறார் அப்படியே பெருமாளும் தாயாரும் அப்படி ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஜம்முன்னு இருக்கிற சமயத்துல ஒருத்தர் வந்து அப்படியே ரம்யமா பாடினா எப்படி இருக்கும் அந்த அந்த அதுவும் அந்த மண்டபத்துல அந்த தோரணையில எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கல்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பாட்டை கேட்போம் ஆனந்த பைரவி ராகம் ஊஞ்சல் பாட்டு कांची पुरा दिवा साही हस्तीन्द्रपर्वते क्षमा पाही काीपुराधिवास माही हस्तिद्रपर्वते शही कंजाक्षविलास माम पाहि कमनीय सुप्रकाश माम पाहि कंजाक्षलासम पाही कमनीय सुप्रका काश माही ब्रह्मादि देव भूप माही बृहनायिका प्रेम रूप माही ब्रह्मादि चित्तपमां पाहि ब्रह्मण्यपद्मनाभमां पाहि ब्रह्मादि चित्तपमां पाहि ब्रह्मण्यपद्मन भमां पाहि राजाधि राजमां पाही रमणीय पद सरोज पाही राजा दिराज राज पाही रमणीय पद स रोज रक्षित मुनि समाजमां पाहि रक्षित मुनि समाजमां पाहि रसिकेन्द्र वरदराज मां पाहि रसिकेन्द्र वरदराज मां पाहि रसिकेन्द्र वरदराज मां पाहि மா ரசிகேந்திர வரதராஜன் இந்திரன்னா ராஜா ரசிகர்களுக்குள்ளேயே ராஜா வரதராஜன் ரசிகேந்திர வரதராஜன் இது கிருஷ்ண பிரேமி அண்ணாவனுடைய கீர்த்தனை ரசிகேந்திர வரதராஜன் அப்படிங்கிறார் அந்த ரசிகேந்திரனான வரதராஜன்ட்ட இவ்வளவு அழகா பாடினா அவர் ஏன் கொடுக்க மாட்டார் எதையும் அப்படிங்குறது அந்த திருவோலக்கத்தில் இருக்கும்போது வ அந்த அரையரை பார்த்து சொன்னாராம் அழகா பாடினே நீ அப்படிங்கிறார் உனக்கு நான் என்ன கொடுக்கட்டும் அப்படின்னாரா என்ன கேட்டாலும் கொடுப்பேளா அப்படிங்கிறார் அப்போது பிரபன்னாமிரதம்ங்கிற கிரந்தத்தில் இதை எழுதி வச்ச வைஷ்ணவர்கள் எழுதி வைக்கிறா மாம்ச லக்ஷ்மி வினா வத்ச எத் வாஞ்சசி ததாமி தத்து என்னையும் என் பொண்டாட்டியும் தவிர நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் என்ன பெருமாள் மாம்ச லக்ஷ்மி வினா என்னையும் கேட்காத லக்ஷ்மியையும் கேட்காத வேற எதை கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சேஃபாக சொன்னாராம் பெருமாள் அதுக்கு அரையர் சொன்னாராம் ரங்கேஷாய தயாசிந்தோ யதிராஜம் சமர்ப்பய ராமானுஜன குடு அப்படின்னாராம் இந்த வைஷ்ணவ பெரியவர்கள் சொல்லும்போது சொல்லுவா தசரதர் கிட்டக்க விஸ்வாமித்திரர் வந்து உன் புள்ளைய கொடு அப்படின்னும் போது ராமர் நான் போறேன் நான் போறேங்குறாரு தசரதருக்கு வருத்தமா இருக்கு இப்பதான் அந்த ராமர் வரதராஜருக்கு புரிஞ்சுதான் ஓ அப்பா இப்படித்தான் கஷ்டப்பட்டு இருப்பாளோ அப்படின்னு இப்பதான் புரியஞ்சுதான் இவர் கேட்ட ஏன்னா தம் புள்ளையான ராமானுஜனை கொடுக்கும் போது தான் புரியறது அப்படிங்கிறாராம் அன்னைக்கு கிளம்பின ராமர் பரவாயில்லையே வேட்டையெல்லாம் ஆடலாம் போல இருக்கே யாகத்தெல்லாம் ரஷ்ணம் பண்ணலாம் போல இருக்கேன்னு கிளம்பிட்டார் ஆனா இங்க கிளம்புறான் ராமானுஜர் அப்படி இல்ல அகிஜ்யோ வரதன பிரியணமே வரதன பிரியணமே அப்படின்னு இருக்காராம் அதை எழுதி வைக்கிறச்சே அந்த நயத்தை பாருங்கோ அதில் பிரப்பண்ணாமிரதத்தில் சொல்கிறார் லோகே மாதகிரஹாத்து யதா பித்திரு கிரகம் யதா அப்படிங்கிறார் ஒரு பொண்ணு ஆகி தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுலேருந்து புக்காத்துக்கு போகிறா அப்படின்னா எப்படி போவா கொஞ்சம் தூரம் நடப்பா அப்படி பின்னாடி திரும்பி கொஞ்சம் பார்த்து அழுவா திருப்பி கொஞ்சம் தூரம் போவா திரும்பி பின்னாடி பார்த்து கொஞ்சம் தூரம் அழுவா அப்பா அப்படின்பா இந்த மாதிரி ராமானுஜர் காஞ்சிபுரத்துலேருந்து சீரங்கம் போகும்போது ஒரு தெரு போகிறாரான் திரும்பி பார்க்குறாராம் ஒரு தெரு போகிறாரான் திரும்பி பார்க்குறாராம் கடைசியில் ஊருக்கு வெளியிலேருந்து கோபுரம் தெரிகிறதான்னு பார்க்குறாராம் இப்படி போனார் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதி வைக்கிறார் அப்படி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு அப்போது வரதராஜர் தான் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் பெத்து பெற்று கொடுக்குறார் சம்பிரதாயத்துக்கு இது ராமானுஜர் வரதராஜர் கோவிலேயே எழுந்துள்ள இருக்கக்கூடிய ராமானுஜர் இதுவுமே ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதாவது பாஞ்சராத்திர ஆகமப்படி அந்த கோவிலில் பூஜைகள் நடக்கிறது ஆகமப்படி பார்த்தாக்கா ஒரு பக்தருடைய பிம்பத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா நூறு வருஷம் ஆயிருக்கணும் அவர் பரமபதத்துக்கு போய் நூறு வருஷம் ஆகணும் ஆனால் ட்ரெடிஷ்னல் டேட் அக்செப்ட் பண்ணால் ராமானுஜர் பரமபதத்துக்கு போய் ஐம்பத்தஞ்சே வருஷத்தில் இந்த கோவிலில் அவருடைய விக்கிரக பிரதிஷ்ட ஆகிறது ஆகமத்தில் இருக்கிற ரூலியும் மீறி அப்படி ஒரு பெரியவருக்கு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அவருடைய இன்ஃப்ளூவன்ஸும் அவருடைய சம்பிரதாயத்தினுடைய தாக்கமும் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியாது அதுவும் யார் பிரதிஷ்டை பண்ணா அப்படிங்கிற கல்வெட்டும் ரொம்ப முக்கியமானது குலோத்துங்கர் சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய ஒரு தண்டநாயகன் ஒரு ஜென்ரல் ஆர்மி ஜென்ரல் அவன் நெட்டூர் ஒரு இளையாழ்வான் காளிங்கராயன்னு பேர் அவனுக்கு பேரே இளையாழ்வார் இளையாழ்வார்ங்கிறது ராமானுஜருடைய பேர் அவன் வந்து ஒரு சோழா சீஃப்ட்டு நம்ம தண்டநாயகன் அவன் எம்பெருமானார் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி வித்திரொளி அப்படின்னு எம்பெருமானார் ராமானுஜருக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி ஐம்பத்தஞ்சே வருஷத்தில் பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய பேர்ல இருக்கிற ரெண்டு கிராமத்தை அந்த ராமானுஜர் பேர்ல எழுதி வச்சு அந்த விக்கிரகத்தின் பேர்ல எழுதி வச்சு அந்த ரெண்டு கிராமத்துலேருந்து வரக்கூடிய வரி என்னெல்லாம் இருக்கோ அந்த டேக்ஸ் ஃபுல்லா இவருடைய பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு எழுதி வச்சு அது மட்டும் இல்லை வெறும் விக்கிரகத்தை பண்ணி வச்சு என்ன பிரயோஜனங்கிறதுக்காக ராமானுஜர் எழுதின பிரம்மசூத்திர பாஷ்யத்தை இந்த கோவிலில் உட்காந்து சொல்லி தர்றதுக்கு உபன்யாசம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் டொனேஷன் கொடுத்து வச்சு இதுலேருந்து வர்ற வருமானத்துல இந்த பாஷ்யத்தையும் இந்த கோவிலில் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு அவர் பரமபதத்துக்கு போன ஐம்பத்தஞ்சே வருஷத்துல இந்த விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது பிற்காலத்தில் வரக்கூடிய ஆச்சாரிகள் ராமானுஜருக்கு ஜஸ்ட் அப்புறமா வந்த கூரத்தாழ்வான் தன்னுடைய அவருக்கு சோழராஜானால் கண்ணு போயிடுறதுன்னு சம்பிரதாயம் அவருக்கு கண்ணு திரும்பி வேணுங்கிறதே ராமானுஜர் சொல்கிறாரான் நீ போய் வரதராஜர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது வரதராஜரை பார்த்து வரதராஜஸ்தவம் பாடுறார் அப்போ அவருக்கு கண் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவார் அதனால் கட்சி தண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்கிறது கண்ணுனாக்கா தர்ஷனம் ஒன்று இந்த தரிசனம் இன்னொன்று சம்பிரதாயங்கிற தர்ஷனம் அதனால் அதையும் அவர் தானே கொடுத்த ரகமேவ பரம்தத்தவம்னு ஆறு வார்த்தை சொல்லி அதனால் கண் கொடுக்கும் பெருமாள் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துலேயும் சொல்லலாம் அதே மாதிரி யஜ்ஞமூர்த்தி அப்படிங்கிற ராமானுஜருடைய ஆராதனை பெருமாள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா ரங்கநாதன் இல்லை வரதராஜர் தான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அவருடைய சன்னதிக்கு போனாக்கா ராமானுஜரே பூஜை பண்ணின சின்ன வரதராஜ பெருமாள் தான் இருப்பார் ரங்கராதர் ஆனோம் அங்கே அதனால் அவர் எங்கே போனாலும் வரதராஜர் தான் கூட அழிச்சுட்டு போயிருக்கார் அதே மாதிரி யஜ்ஞமூர்த்தின்னு ஒரு பெரிய அத்வைத்தியோத்தர் இருந்தார் அவரை வந்து வாதத்தில் ராமானுஜராலேயே ஜெயிக்க முடியல வேதாந்த வாதத்தில் தர்க்கத்தில் பதினெட்டு நாள் நடக்கிறதான் அது யுத்தம் மாதிரி நடக்கிறது ஒரு ஒரு நாளும் ராமானுஜருக்கு பின்னடைவு ஏற்படுறது இது யாராலேயும் தாங்க முடியல அவராலேயே பொறுக்க முடியல எனக்கு என்ன சரஸ்வதி கண்டாக்ஷன் இல்லையா சரஸ்வதி தான் ஸ்ரீபாஷியக்காரர்னு பேரே கொடுக்குறா அவரால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னாக்கா வரதராஜர் கனவில் வந்து இதை வச்சுட்டு ஜெயின்னு ஒரு ஒரு இதை சொல்லிக் கொடுக்குறாராம் அதை சொன்ன உடனே ராமானுஜர் ஜெயிக்கிறார் அப்படி ஜெயிச்சு வரக்கூடிய யஜ்யமூர்த்திங்கிறவருக்கு சன்னியாசம் கொடுக்கும்போது அருளாள பெருமாள் அப்படின்னு பேர் கொடுக்குறார் வரதராஜருடைய பேரை கொடுத்து நீனுமே தேவராஜதாசன் அப்படின்னு பேர் வச்சுக்கோ அப்படிங்கிறார் ஸோ இந்த மாதிரி பிற்கால ஆச்சாரியர்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய வேதாந்த தேசிகன் பிள்ளை லோகாச்சாரியார் மணவாள மாமுனிகள் ராமானுஜ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அத்தனை பேரும் வேதாந்த தேசிகர் வரதராஜ பஞ்சாசத்து பண்ணியிருக்கார் மெய்விரத மான்மியம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் வைராக்கிய பஞ்சகம் எப்படி தியாகராஜரை நிதிச்சால சுகமாக சொல்கிறோமோ அதே மாதிரி வேதாந்த தேசிகன் அவரை வந்து சபையில் கூப்பிட்ட போது எனக்கு எனக்கு பணம் பரிசெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னுட்டு நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமையே நமயா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்தி ஸ்ரீ அஸ்தி வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு நான் சம்பாதிச்சதுன்னு எனக்கு ஒன்னும் கிடையாது எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதுன்னு ஒன்னும் கிடையாது ஆனா ஒரு பெரிய தனம் அந்த மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு வஸ்து பைதாமஹம் தனம் என்னுடைய தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்கார் பிதாமஹர்னா பிரம்மான் அர்த்தம் பிரம்மா பண்ணின யாகத்தில் வந்ததினால பிதாம வைஸ் வஸ்து பைதாமகம் தனம் அவர் பண்ணி வச்ச ஒரு தனம் அங்கே நின்றுருக்கு எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நான் டெய்லி அக்ஷய பாத்திரத்தை வச்சிருந்து கிருஷ்ணராமா கோவிந்தான் தெருவில் பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் அவர் சரணாகதி அனுஷ்டித்தது அடைக்கல பத்து அப்படின்னு பத்து பாசுரத்தில் அடைக்கலம் நான் புகுந்தேனே அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு அவர் உருகிறதும் ரா இவர்கிட்ட தான் இருக்குது அவருடைய சிஷ்யர் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு பிறகால மட்டம் மைசூரில் இதை சொல்கிறோமோ தேர்ட்டீன் ஃபிஃப்டி நைனில் ஒரு கல்வெட்டு இருக்குது அது காஞ்சி மட்டம்னு சொல்லி அங்க பரகாலஜியர் சர்வதந்திர சுதந்திரஜியர் இருந்தார்னோ அந்த இடத்துல நிறைய லைப்ரரி புஸ்தகங்கள் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு கல்வெட்டு மூலமாக கிடைக்கிறது மணவாள மாமணிகளும் இந்த இடத்துல தேவராஜ மங்களம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் அவர் பண்ணியிருக்கார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கல்வெட்டு ஒன்று இருக்குது அதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐநூறு வருஷம் முன்னாடியே திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜர் குரத்தாழ்வான் நாதமுனிகள் பெரியஜியர்னு சொல்லக்கூடிய மணவாள மாமுனிகள் இவாளுக்கு இவா எல்லாருக்குமே அந்த கோவிலில் விக்கிரகங்கள் பண்ணி அவாளுக்கு உற்சவங்கள் நடந்ததாக தெரிகிறது ஃபிஃப்டீன் எயிட்டி டூவில் ஆர்ப்பசி திருமூல சிறப்பு அப்படின்னு சொல்லி ஐப்பசி திருமூலம் மனவாள மாவனியோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்கா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கல்வெட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் கழித்து சொல்கிறேன் ஏன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த வடகலை தெங்கில சண்டைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டாக இருக்கும் அது யாரும் சண்டை போட வேண்டாங்கிறது தான் எல்லாருக்கும் இன்டென்ஷன் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு காப்பர் பிளேட் வருது அதுலேயும் பெரிய ஜியர் சன்னதியிலே நடக்கிற நித்திய ததிய ஆராதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு மனவாள வாமணிகள் சன்னதியில் டெய்லி அத்தனை பேர் சாப்பிட்ருக்கா அப்படிங்கிறது தெரியறது இந்த கோவிலுக்கும் சங்கீதத்துக்கும் சொல்லிட்டு வந்தது மாதிரி இந்த ஊரையே இப்போ நம்ம பேர்ட் வியூ பார்க்க போகிறோம் கோவில் அப்படி ஒரு பிரகாரம் சுற்றி சுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி பேர்ட் ஜை வியூன்னு சொல்கிறதுனால இந்த ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வருது என்னடான்னா தேசிகன் ஹம்ச ஹம்சசந்தேஷம்னு ஒரு ஆச்சரியமான காவியம் பண்ணியிருக்கார் அவருடைய பக்தி கிரந்தம் இதுவும் பக்தி தான் அவருடைய கிரந்தங்கள்லாம் எல்லாம் பாராயணம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அவருடைய காவிய ரசத்தை ஏன் அவ்வளோ அழகாக அனுபவிக்க மாட்டேங்கிறோன்னு தெரியல அதையும் அனுபவ அவளை எவ்வளோ விதத்தில் வேணால் அனுபவிக்கலாமே சந்தேஷத்தை என்னவோ அது சாய்ஸில் விட்டால் மாதிரி அது பெருசாக ஒன்றும் பேசப்பட மாட்டேங்கிறது ஆனால் அது ஆச்சரியமான காவியம் அது அதில் தேசிகன் ராமராக மாறிடுறார் எங்கேயோ கிஷ்கிந்தேயில் இருந்துட்டு ஹனுமான் வந்து திருப்பி சொல்லிட்டார் பார்த்தேன் கண்டேன் சீதையின்னு ஒரு அந்த குளத்தில் போகிற ஒரு ஹம்சத்தை பிடிச்சி வச்சுக்கிறார் நீ சீதைக்கிட்ட போய் சொல்கிறியா நான் எப்படி இருக்கேன் வரேன்னு சொல்கிறியா அப்படிங்கிறார் இதை ஒரு காவியமாக பண்ணியிருக்கார் தேசிகன் எப்படி மேகதூதம் பண்ணுறானோ காளிதாசன் அந்த மாதிரி இவ இவர் வந்து ஒரு ஹம்ச சந்தேஷம் பண்ணியிருக்கார் ஆச்சரியமான காவியம் அதில் இப்படி பறந்து போகும்போது நீ போகிற ரூட் எல்லாம் அதுக்கு சொல்லி அனுப்புறார் அது காளிதாசன்னு பண்ணுறான் இல்லையா அந்த மாதிரி இவனை ரூட் எல்லாம் சொல்லி அனுப்புச்சு காஞ்சிபுரத்துக்கு மேலே நீ பறக்கும்போது நீ எப்படி அது காஞ்சிபுரம்னு ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு ராமர் அந்த பக்ஷிகிட்ட சொல்கிறார் நானா ரத்னஹி உபசிதகுணாம் நித்திய சங்கீதநாதாம் காஞ்சிபுரத்துக்கு மேலே போனாலே உனக்கு தம்பூராவும் மிருதங்கமும் கேட்கும் சங்கீதநாதம் கேட்கும் சங்கீதம் மேலே போகும்போதே உனக்கு கேட்டதுனாக்கா ஆஹா காஞ்சிபுரம் வந்துட்டோன்னு கீழே இறங்கிப்பார் அங்கே வரதராஜர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து சங்கீதமும் காஞ்சிபுரமும் சேர்ந்து சேர்ந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஸ்ரீ வல்லப சம்பிரதாயம் அப்படின்னு ரொம்ப பெருசா தெரியாத ஒரு கதை வல்லபர் பை டக்குன்னு சொல்லுவா வல்லபர் பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி ஸ்ரீ ஸ்ரீவல்லபாச்சாரிய பைடக் அப்படின்னு அங்கங்கே இருந்து எங்கெல்லாம் பாகவத பிரவசனம் பண்ணினாரோ அதை புஷ்டி மார்க்கத்துல பைடக்குன்னு சொல்றது வழக்கம் விஷ்ணு காஞ்சியில வரதராஜர் கோவிலில் ஒரு பை டக் இருக்கு ஸ்ரீ வல்லவர் தக்ஷண தேசம் வந்த போது காஞ்சிபுரத்துக்கு வரார் காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜ பெருமாள் ஏன்னா அந்த கோவிலுக்கு போகணுன்னா ஒரு மலை மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு இருபத்தி நாலு படிக்கட்டு ஏறணும் ஒரு ஒரு அக்ஷரம் காயத்ரியனுடைய ஒரு ஒரு அக்ஷரமும் ஒரு ஒரு படிக்கட்டாக இருக்குதுன்னு ஒரு சம்பிரதாயம் அந்த படிக்கட்டை ஏறி போனால் தான் வரதராஜரை தரிசனம் பண்ண முடியும் வல்லபாச்சாரியால் அந்த படிக்கட்டுக்கு கீழே நின்று படிக்கட்டை பார்த்தாராம் படிக்கட்டில் ஒரு கவச்சம் போட்டு அந்த கவச்சத்துக்கு மேலே இருபத்தி நாலு ஜெயதேவருடைய அஷ்டபதி எழுதியிருந்து தான் இது வல்லப சம்பிரதாயத்தில் வல்லபாக்கியானுங்கிற கிரந்தத்தில் இருக்கிற ஒரு விஷயம் அப்போ வல்லவர் அதை பார்த்துட்டு ஐயோ ஜெயதேவருடைய அஷ்டபதி எழுதியிருக்கு அது மேலே நான் இப்படி கால் வச்சு வர்றது வரதா உனக்கு இங்கேருந்தே என்னுடைய மங்களாசாசனம் நமஸ்காரன்னுட்டு திரும்பி மடத்துக்கு போயிட்டாராம் அடுத்த நாள் கனவில் வரதராஜர் போய் வல்லபா நான் ஒன்றை பார்க்கணுன்னு இருக்கிறச்சே நீ ஏன் கிளம்பி போனேன் நீ வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னாராம் வரலபர் திரும்பி கோவிலுக்கு வந்து அந்த மலையடி வாரத்தில் நின்று பார்க்குறச்சே அந்த கவசங்கள் எல்லாம் பாலம்பாலமாக வெடிச்சு வெறும் கல்லுத்தரதான் இருந்தது தான் ஏறி வாங்குறாராம் பெருமாள் மேலே ஏறி தரிசனம் பண்ணார் அப்படின்னு வல்லபாக்கியான் அப்படிங்கிற கிரந்தத்தில் குஜராத்தில் அவ எழுதி வச்சுருக்கக்கூடிய வியக்கியானம் இது தட்சிணத்தில் அவ்வளவா தெரியாத ஒரு கதை அதுக்கப்புறம் போய் அவர் சேவிச்சாருனோ அவர் சேவித்த அவரை பார்த்த மாத்திரத்தில் அந்த அர்ச்சகருக்கு சமாதி ஏற்பட்டு ஏதோ பிருந்தாவனத்தினுடைய தரிசனம் கிடச்சிது அங்கே கிருஷ்ணர் மாடுமை வரதர் மேய்க்கிற மாதிரி அவர் கனவு கண்டார்னு அதில் எழுதி வச்சிருக்கா வரதர் கோபாலனாக இருக்கக்கூடிய பின் சேவை இது இதுதான் அந்த படிக்கட்டு இருபத்தி நாலு படிக்கெட்டு ஜெயதேவருடைய இது இருந்ததுன்னு வல்லப சம்பிரதாயத்தில் இருக்கிறது ஆனால் அந்த மாதிரி நமக்கு எதுவும் ஆதாரங்கள் இங்கே கிடைக்கல இருந்திருக்கலாம் மாத்வ சம்பிரதாயத்திலையும் எடுத்துனோன்னா பிரம்மாபால பூஜை பண்ணப்பட்ட விக்கிரங்கள் மத்வ சம்பிரதாயத்தில் ரொம்பவே முக்கியமாக கருதப்படுறது ஏன்னாவா பிரம்மாவுனுடைய சம்பிரதாயம்னே சொல்லிக்கிறாவா அதனால அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது வியாசராயர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கிருஷ்ணதேவராயருக்கு குருவாக இருந்த வியாசராயர் இந்த கோவிலுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் அவருடைய பிரதிஷ்டை அனந்தசரஸில் இருக்கக்கூடிய இந்த கோபாலன் கிருஷ்ணன் வந்து மூலகோபால தேவருன்னு வியாசராய பிரதிஷ்டைன்னு சொல்கிறார் அதை தவிர இந்த ஒரு யஜ்ஞம் யஜ்யத்திலேந்து வெளியில் வரக்கூடிய வரதன் இதுவும் வியாசராஜருடைய பிரதிஷ்டை வியாசராஜ மடத்துலேருந்து இன்றைக்கி அந்த எதிகள் யார் இருக்காலோ பட்டத்தில் இருக்கிறவா இன்றைக்கி காஞ்சிபுரம் வரதர் கோவிலுக்கு போனாலும் இந்த குளத்துக்குள்ளே போய் இத்தினோன்று இடத்துக்குள்ளே இருக்கிற இந்த வரதனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் வரது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு ப்ரிவிலேஜ் அவளுடைய மடத்து பெருமாளை இந்த கோவிலுக்குள்ளே எடுத்துண்டு போய் கட்சிக்கு வாய்த்தான்கிற மண்டபத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய மரியாதை வியாசராய மடத்துக்கு மட்டும்தான் உண்டு வேறு வைஷ்ணவ மடங்களுக்கே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வியாசராயரோடது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்திருக்கு இந்த கோவிலுக்கு அப்படின்னு தெரியுது அது மாத்திரம் இல்லை கிருஷ்ணதேவராயருடைய குருவாக இருந்ததுனால கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆர் புலம்பாக்கம்ங்கிற கிராமத்தை வந்து அது அது கிராமம் கிராமத்தினுடைய வரி எல்லாத்தையும் வியாசராயர் கையில் கொடுத்து தண்ணி இறச்சி இனிமேல் உங்களுக்குன்னு கொடுக்குறார் வியாசர நானும் சன்னியாசி காஷாய தண்டை வச்சுருக்கேன் கிராமத்தை வச்சுன்னு நான் என்ன பண்ண பரே வரதற்கு உற்சவம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த கோவிலினுடைய சபையாரை கூப்பிட்டு நீங்கள் இந்த கிராமத்தை வச்சுட்டு வரதனுக்கு உற்சவம் பண்ணுங்கன்னு சொன்னதை அந்த சபைக்காராலும் வியாசராஜரும் பன்னெண்டு அக்ரிமெண்ட்டு காப்பியை வந்து அந்த கோவிலில் சவுத்தில் எழுதி வச்சிருக்கா ஸோ பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய கிரந்தத்தில் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான ஸ்ரீமத் பிரம்மண்ய தீர்த்த ஸ்ரீபாதங்கள் சிஷ்யரான ஸ்ரீமத் வியாசத்தீர்த்த ஸ்ரீபாதங்களுக்கு நகரம் காஞ்சிபுரம் திருவத்தியூர் என்ற உள்ள பெருமாள் கோயில் ஸ்தானத்தார் அப்படின்னு அவ பண்ணி கொடுத்த அக்ரிமெண்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கா அத்வைத சம்பிரதாயத்தில் பார்த்தோன்னாக்கா அப்பையதீஷிதரை பற்றி பார்த்தோம் அப்பையதீட்சிதர் அவ்வளோ அழகாக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு அப்பையதீட்சிதர் உடைய ஒரு பூர்வர் வக்ஷஸ்தலாச்சாரியாள் அப்படின்னு இருந்தார் அவருக்கு ஏன் பேர் வந்ததுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை கிருஷ்ணதேவராயர் அவருடைய பொண்டாட்டியோட பாரியையோட பத்னியோட வந்து வரதராஜரை நமஸ்காரம் பண்ணி சேவிக்கிறாராம் வசந்தோத்சவத்தில் அப்போ அந்த வக்ஷஸ்தலாச்சாரியால் அங்கே நின்றுருக்கார் அப்பைய தீட்சிதருடைய தாத்தா நின்று ஒரு ஒரு ஸ்லோகம் சொன்னாராம் காஞ்சித் காஞ்சன கௌராங்கீம் வீக்ஷிய சாக்ஷா திவஸ்ரீயம் வரதஹா சம்ஷயாபன்னோ வக்ஷஸ்தலம் வைக்ஷதா அப்படின்னாரான் என்னடான்னா பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்து தான் இப்படி பார்த்துட்டாராம் என்ன இப்படி பார்த்துக்கிறாருன்னு கிருஷ்ணதேவராயர் கேட்டாராம் அதுக்கு இவர் பதில் சொல்கிறார் இல்லை இல்லை என்னடா கிருஷ்ணதேவராயர் பக்கத்தில் லக்ஷ்மி மாதிரி ஒத்தி நிற்கிறாளே எங்கே இவைய மார்பிலேருந்து அங்கே போய் நின்னா அப்படின்னு பார்த்தார் பார்த்தா கிருஷ்ணதேவராயருடைய பத்னி லக்ஷ்மி மாதிரி இருந்தா அப்படிங்கிறதுனால வரதற்கே சந்தேகம் வந்துட்டு தான் தம் மார்பில் தான் இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டாரான் அதனால் அவருக்கு வக்ஷஸ்தலாச்சாரியாள் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் பட்டம் கொடுத்தார் அப்படின்னு அப்பைய தீட்சிதரும் அவருடைய வரதராஜ ஸ்தவத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு ஸ்தோத்திரமும் ரத்னம் ரெண்டு ஸ்லோகம் மட்டும் முதல்ல பார்த்தோம் அழகாக பண்ணியிருக்கார் அவர் அடையபுலத்தில் ஒரு வரதராஜர் கோவிலே கட்டிட்டு இருந்திருக்கார் நித்தியம் போய் காஞ்சிபுரத்தில் சேவிக்க முடியல அப்படிங்கிறதுனால இப்படி எல்லாம் எல்லா சம்பிரதாயத்திலும் இருக்கக்கூடிய வரதராஜரை தியாகராஜர் அவரும் அத்வைத சம்பிரதாயம் தானே தியாகராஜர் எவ்வளோ அழகாக அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா அது ஒரு அவர் அவருடைய சங்கீதத்தோடு கலந்து அவருடைய அனுபவமே தனியாக இருக்கும் அதுவும் இங்கேருந்து எங்கேயுமே என்னத்துக்கு கோட்டி ததலு தனுஷ் கோட்டி உண்டைக்கான பெருமாளுடைய திருவடியிலேயே எல்லா நதியும் இருக்கும்போது நான் என்னத்துக்கு தீர்த்த யாத்திரை போனோங்கிறவர் ஒரு தீர்த்த யாத்திரை போனார்னா காஞ்சிபுரத்துக்கு தான் போனார் அப்படி போயிருக்கிறவர் வரதராஜரை பாடுறார்னா அது தனியாக தான் இருக்கும் அந்த வரதராஜரை பாடுறார் எப்படி வரதராஜன் தேவராஜன் இல்லையா சுருளு முன்னளு பூ சுருளு சுற்றி சுட்டி சேவிஞ்சேன் ஒன்று என்ன தேவர்கள் சுரர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஒன்னை சுற்றி சுற்றி வந்து சேவிக்கிறாளே அப்படிங்கிறார் அது எப்படி இருந்தது வரகிரி வைகுண்டமட்ட அந்த கிரி அந்த அந்த ஹஸ்திகிரி இருக்கே அது வைகுண்டம் மாதிரி இருக்குங்கிறார் வர் வர்ணிக்க முடியுமா யாராலேயாவதுங்கிறார் அது வரதன் சந்திரன் மாதிரி இருக்க சந்திரனை சுற்றி எப்படி விண்மீன்கள் நட்சத்திரங்கள் ஜிகி ஜிக் இப்படி சுற்றி வந்துட்டு இருக்கும் ஒன்று அணையும் ஒன்று வரும் அந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் நீ சந்திரன் மாதிரி துருவமாக நின்றுருக்க தேவர்கள்லாம் அப்பப்போ வந்து உன்னை பிரதட்சணம் பண்ணுறா சுத்துறா போறா வரா அவ்வளவு பேரும் இருக்க நீ சந்திரன் மாதிரி பிரகாசிக்கிற அப்படிங்கிறார் இதுக்கு வேதாந்த தேசிகனுடைய ஒரு ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் வரராஜ பஞ்சாசத்தில் பிரம்மா யாகம் பண்ணி தானே இந்த பெருமாள் வந்தார் பிரம்மா யஜ்ஞம் பண்ணுறார் யஜம் பண்ணுறதுல அந்த ஹவிர் பாகங்கள்லாம் கொடுக்கணும் இந்திராய ஸ்வாஹா இந்திரா இந்திரா இதென்னமாம் இது இந்திரனுக்கு எனக்கு இல்லை இது சோமனுக்கு இது சூரியனுக்கு கொடுத்துட்டே வர அவளுக்கெல்லாம் கிடச்சதோ கிடைக்கலையோ ஆனால் அவள் அதை குடிக்கவே இல்லைங்கிறார் குடிச்சா ஆனால் வாயால் குடிக்கலைங்கிறார் அது எப்படி குடி எடுக்கிற அவிர் பாகத்தை தானே சாப்பிட்ணும்னா இல்லை கண்ணால் ஒன்னை பார்த்து குடிச்சுட்டு இருக்கா ஒன்றை அனுபவிச்சுட்டு இருக்கா ஏன்னா அந்த அவிர் பாகத்தை விட நீ இன்னும் அமிர்தமாக இருக்கியே அந்த தேவர்கள்லாம் ஒன்னை பார்த்துட்டே இருக்கிறச்ச நீ அப்படியே எக்ஞத்திலேருந்து வரையே தேவர்கள் சுருளு முனுலு பூசுருளும் சுற்றி சுற்றி சேவிச்சே வரதராஜா அப்படிங்கிற மாதிரி தேசிகனும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்க तद रि नो पितुरंगमध्ये तुरंगमध्ये तदुपदिपिंगम्ये तुंगम्ये तत्तत्पदैरुपहितेपितुरङ्गमध्ये ये शक्रादयो वरद शक्रादयो वरदपूर्वमलब्धभागाः शक्रादयो वरद पूर्वमलब्ध भागा अध्यक्षिते मखपतौ त्वयि चक्षुषैव त्वयि चक्षुषैव त्वयि चक्षुषैव ಹೈರಣ್ಯಗರ್ಭ ಹವಿಷರಣ್ಯಗರ್ಭ ಹೈರಣ್ಯಗರ್ಭ ಹವಿಷ ಹವಿಷ ಹವಿಷನ್ವಭೂವನ್ Havisha Rasaman Bhuvan. Havisha Rasaman Bhuvan. Mm.

മ്രോകരാ വരദ രാജനി കോ്യു തി മ്രോകരാ വരദ രാജനി കോ വച്ചു തി മ്രോകരാ വരദ രാജനി കോ്യുതി മ്രോക്കാ വരദ രാജ Jani kori vech ti mrokeraa raja daraja kori vech ti mrokeraa var kori surulu surulu.

ചോടി ചൂടി സേവിൽ ചേ സരു മുനുലു ഭൂസുരുളു ചോടി ചൂടി സേവിൽ ചേ വരദ രാജ നീൻ കോരി വ ചിത്തിമ്രോക്കേരാ വരദ രാജ നീന് കോരി വരഗിരി കുണ്ഠമിംപദ മുഗ വരഗിരിുണ്ഠമിംപത മു ഡീർ ജറമു ചന്ദ്രുടൈ മേര യു വ

वरत्यागराजनुत वरत्यागराजनुत वरत्याग जनुत वरतया गरुडे ಗರುಡ ಜೂಡ ವರತ್ಯಾಗ ರಾಜನುತ ಗರುಡ ವರತ ರಾಜ ರ ಜನು ൂട സേവ ജൂട വരദ രാജ നിന്നു കോ മോകര വരദ രാജ നിന്നു കോ சித்தீனி அப்படிங்கிறார் வந்துட்டேனேங்கிறார் நம்மளும் போயிடுவோம் கோவில் இதுதான் பேர்ட்ஸ் ஐ வியூ ஒருவேளை தேசிகன் சொன்ன ஹம்சம் இப்படி தான் பார்த்துருக்கும் கோவிலை இந்த கோவில்லேருந்து நம்ம யூஸ்வலாக என்ட்ராகிறது மெயின் கோபுரம் வழியாக ரெண்டு கோபுரங்கள் உண்டு இப்படி தான் உள்ளே நுழைவோம் இந்த வாசல் கிழக்கு வாசல் ஒரு அந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட் இந்த பக்கம் நம்ம யூஸ்வலாக என்ட்ராகிறது இந்த பக்கம் இருக்கிறது தேர்ட்டீன் செவன்ட்டி ஃபோர்லேயே அந்த கோபுரம் கட்டிட்டா எழுநூறு வருஷம் முன்னாடியே கட்டப்பட்ட கோபுரம் கம்பனமுடையார் அதுக்கப்புறமா ஹரிஹரருடைய காலத்தில் ஃபோர்டீன் நாட் த்ரீலேயும் அங்கே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைக்கிறது ஏதோ அந்த பக்கத்தில் இருக்கிற கோபுரம் சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் கிருஷ்ணதேவ் கட்டப்பட்டது அதை சுற்றி இருக்கிற மதில் அந்த மதிலையே வந்து ஆழ்வார்கள் பாடியிருக்கா அப்படிங்கிறது சம்பிரதாயத்தில் இருக்கிற நம்பிக்கையாக இருக்குது மதிர் கட்சி மதில் கட்சின்னு வர இடம்லாம் வந்து வரதர் கோவிலை குறிக்கிறது அப்படின்னு சம்பிரதாயத்தில் நம்பிக்கை அந்த கோபுரத்தில் நுழையிற கோபுரத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது போ சபியக சம்ஸ்ருணுத்துவம் கேளுங்கோ யாரான விஷ்ணு தத்வேன துல்லியம் விஷ்ணுவுக்கு துல்லியமாக யாரான ஒருத்தன் இருக்கான்னு யாரான ஜ கோபி எவனான ஜடன் ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் அவன் க்ஷத்யனாக இருந்தால் அவனுடைய தலையில் என்னுடைய வாழ் பேசும் அவன் வேறு யாரான இருந்தான்னா அவனுடைய நாக்கோட நாக்க என்னுடைய வாக்கு பேசும் நாங்கள் ஜெயிச்சு தான் தீருவேன் அவனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் பண்ணுற மாதிரி ஒரு கல்வெட்டு ஒன்று அங்கே இருக்குது அந்த பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய கோபுரம் வந்து கிளாசிக் விஜயநகரா சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் கட்டப்பட்டது இது வந்து யூஸ்வலாக இந்த வழியாக நுழையிறது கிடையாது அங்கே ஒரு திட்டி வாசல் தான் இருக்கும் அதில் எகிரி குதிச்சு தான் உள்ளே நுழைய வேண்டியிருக்கும் யூஸ்வலாகவே மூடி வச்சிருக்கிற கோபுரம் தான் இது அந்த யூஸ்வல் நுழையிறப்பற கோபுரத்துக்குள்ளே அப்படி போனோம்னாக்கா ஒரு அழகான ஒரு நாலு கால் மண்டபம் இந்த மாதிரி ரெண்டு நாலு கால் மண்டபம் இருக்குது இது திருக்கட்சி நம்பி மண்டபம்னு சொல்கிறா ஏன்னாக்கா அங்கே திருக்கட்சி நம்பிகளுடைய உருவம் இருக்கிறதுனால ஆனால் இது வந்து விஜயநகர காலத்தில் அச்சுதராயர் எடுத்த மண்டபம் துலாபார மண்டபம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல இருந்து விஜயநகர ராஜாக்கள்லாம் துலாபாரம் கொடுத்துருக்கா பெருமாளுக்கு அதுவும் முத்து தொலை எடை முத்து பெருமாளுக்கு கொடுத்துருக்கா அந்த இடத்துல இருந்துட்டு அங்கே வந்து ஒரு அழகான கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது இது விஜயநகர காலத்தில் எடுத்தது இந்த மண்டபத்தினுடைய அழகை வந்து நான் பேசி கெடுக்க விரும்பலை அந்த மண்டபத்துக்கு போனால் தான் அதை அனுபவிக்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய புராண காட்சிகளும் அதன் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கூர்ம ஆசனத்தினுடைய அழகும் அந்த குதிரைகளும் அது அவ்வளோதான் சொல்ல முடியும் போனால் தான் அது பார்க்க முடியும் அவ்வளவு அவ்வளோ அழகு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறுகளில் அழகியமனவாள ஜியர்னு ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்தில் அவருடைய அத்தியட்சகத்தில் எடுத்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார் பெருமாளும் தாயாரும் எப்படி அழகான ஒரு மண்டபத்தில் உள்ளே இருக்கும்போது போய் பார்க்கணும் பல்லவோத்சவத்துக்கு இந்த மண்டபத்துக்கு வந்து பண்ணிப்பா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளவு ரசமாக இருக்கும் அந்த செட்டிங்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அது அது விஜயநகர ஆர்டிஸ்டினுடைய ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லலாம் கல்லில் சங்கிலி கோக்க முடியாது அதுக்கப்புறமா அதை செதுக்கும் போதே சங்கிலியாவே செதுக்கணும் அதை கடைசியில் ஒரு தாமர புஷ்பம் கவுத்துருக்கிற மாதிரி இருக்கே அந்த புஷ்பத்தில் நாலு பக்கமும் கிளி அதை கடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தலானாக்கா அவ்வளவு அவ்வளவு ஆச்சரியமான ஒரு மண்டபம் அது அந்த மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்த அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான குளம் பெரிய குளம் ஸ்தலபுராணத்தின்படி ஆதிசேஷன் இந்த குளத்தில் வந்து இருந்து பூஜை பண்ணினதாக அதுக்குள்ளே உரையிறதாக ஸ்தலபுராணம் சொல்கிறதுனால அனந்தசரஸ் அப்படின்னே பேர் இது ரொம்ப வருஷம் பழைய குளம்னு தெரியறது குரு பரம்பரா பிரபாவத்தில் மைவிரத பெரிய திருமுடி அடைவில் இந்த மாதிரி பல கிரந்தங்கள்லேயும் இந்த அனந்தசரஸ் குளத்தினுடைய ஒரு இது இருக்குது இந்த விஜயநகர மண்டபம் பின்னர் வந்தாலும் இந்த குளமாக அது ரொம்ப பழசு அப்படின்னு தெரியுது இந்த குளத்தை சுற்றி இங்கே இருக்கிறது சக்கரத்தாழ்வார் சன்னதி நம்ம பார்க்குறது அது தவிர அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விமானங்கள் தெரியும் அங்கே வந்து ரங்கநாதர் வராகர் கிருஷ்ண அறிவாளுக்குலாம் சன்னதி இருக்குது ஒன்று சிக்ஸ்டீன் செஞ்சுரி வராகர் சன்னதி கிருஷ்ணர் சன்னதி தேர்ட்டீன் செஞ்சுரி அங்கே ஒரு ரங்கநாதர் சன்னதி லெவன்த் சென்ச்சுரியிலேயே பண்ணியிருக்கான் ஆயிரம் வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கான்னு தெரியுது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நீராழி மண்டபம் நடுவில் இருக்குது இன்னொரு விமானம் ஒன்று தெரிகிறது அந்த குளத்துக்கு நடுவில் அதுக்கு கீழே தான் அத்தி வரதர் இருக்கார் அந்த அத்தி வரதர் பார்க்கலாம் கொஞ்ச நாழியில் அந்த பிராகாரத்துக்கு ஆழ்வார் பிரதக்ஷணம் ஆழ்வார் திருவீதி அப்படின்னு பேர் மொத்தம் அஞ்சு பிரகாரம் ஒன்று பெரிய மாட வீதி இருக்கிறது அடுத்தது நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆழ்வார் பிரதக்ஷணம் அடுத்தது யமனோத்தரவார் திருமுற்றம் அதுக்கு அடுத்தது சேனமுதன்மையார் திருவீதி அதுக்கடுத்தது வைய மாளிகை அதுக்கப்புறம் திருபுண்ணாடின்னு சொல்லக்கூடிய சின்ன பிரதக்ஷணம் அப்புறம் பெருமாள் அப்படிதான் உள்ள கான்சென்ட்ரிக்ஸ் கான்ட்ர ஸ்கொயர்ஸ் இந்த நம்மாழ்வாருடைய விக்கிரகமானது ஐக்கனாகிரபிக்கலி ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது வேறு எல்லா இடத்துலையும் சின்முத்திரையோடு இருப்பார் இல்லை இருப்பார் இந்த இடத்துல மட்டும் தனக்கு தானே உபதேசம் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி ஆழ்வாருடையது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ஆழ்வாரனுடைய பாட்டு கேட்குறதுக்குன்னு நிறைய கல்வெட்டுகள் இந்த கோவிலை நம்மளால் பார்க்க முடியும் எஸ்பெஷலி ஹொய்சால ராஜா பல்லாள தேவனுடைய காலத்தில் கல்வெட்டு பார்க்கும்போது பார்க்கலாம் அவன் சொல்லுவான் ஏ வரதரே எழுதி வச்ச மாதிரியான கல்வெட்டு அது வேற எங்கேயும் பார்க்க முடியாது வரதரே சொல்கிற மாதிரி ஏதத் சுரா சுராதீஷ மௌளி பிரபாருணாம் ஸ்ரீமத் ஹஸ்திகிரிநாதஸ்ய தேவதேவசிய சாசனம் பெருமாளே சொல்கிறார் அப்படிங்கிற கல்வெட்டு அது கல்வெட்டு கல்லில் மட்டும் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆழ்வாரை கூப்பிட்டு அம்மாழ்வார் மோட்சம்னுட்டு உற்சவம் நடக்கிறது ராப்பத்து உற்சவம் இப்போ நடந்துட்டுருக்கேன் வைகுண்டகாசி உற்சவம் இந்த உற்சவத்துக்கு முன்னாடி பெருமாளுடைய சன்னதியிலேருந்து பட்டோலைன்னு சொல்லி ஒரு ஓலையில ஆழ்வாரை கூப்பிட்டுண்டு வா அப்படின்னு பெருமாள் எழுதி அனுப்புவார் லெட்டர் கொடுத்து அனுப்புவார் அந்த லெட்டர்ல இந்த கல்வெட்டில் வரக்கூடிய வாக்கியங்கள் எழுதியிருக்கு இதை தான் பெருமாள் கூப்பிடுறார் அவளை இன்னிக்கும் இன்னிக்கும் கல்வெட்டில் என்னைக்கும் ஆயிரம் வருஷம் நாடி எழுதி வச்சாங்கிறது இல்லாம அதை இன்னி வரைக்கும் அதை ஒரு ச ஒரு ஃபெஸ்டிவலில் உள்ள கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கிறதுங்கிறது வரதராஜர் கோவில பாக்குறது பெரிய விஷயம் அவர் வந்து முதல் பாட்டு ஆழ்வார் பாடக்கூடியது துயரடி தொ சுட துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படின்னு என்னுடைய மனசை பார்த்து நீ வந்து அவரை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால தன்னை பார்த்து உபதேசம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கு அப்படிங்கிறதுனால தோ காஞ்சிபுரம்ங்கிற பேர் இல்லைனாலும் அவர் வந்து ஐயரரும் அமரர்கள் அதிபதிங்கிறாரி தேவராஜன் தேவர்களுக்கு ராஜா அப்படிங்கிறதுனால இது காஞ்சிபுரமோ அப்படின்னு சொல்கிறது சம்பிரதாயத்தினுடைய ஒரு வழக்கம் ஸோ அந்த கோபுரத்தை தாண்டி வரோம் அந்த பிரதக்ஷணம் பண்ணியாச்சு அடுத்த பிரதக்ஷணத்துக்கு வரோம் இது இந்த அடுத்த கோபுரம் துவஜஸ்தம்பம் பலிபீட்டம் இருக்குது இந்த கோபுரம் தாண்டி இருக்கக்கூடிய பிராகாரத்துக்கு யமனத்துறைவார் திருவீதின்னு பேர் நம்ம போக போற பிராகாரத்துக்கு இந்த கோபுரமானது சோழர்கள் காலத்திலேயே எடுத்தாச்சு ஆனால் இந்த கோபுரத்துக்கு இன்னைக்கு சொல்ற பேர் தொண்டடிப்பொடி ஆழ்வார் திருவாசல்னு சொல்றா ஆனா அது தப்பு தோடர்மால் திருவாசல்னு தான் இருக்கணும் அதுக்கு ஏன்னா ராஜா தோடர்மால் அப்படிங்கிறவன் செவன்டீன்த் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸில் ஒரு பிரதானியாக இருந்தவன் ஆர்காட்டு நவாப்புக்கு கீழே வேலை பண்ணினவன் அவன் வந்து இந்த பெருமாள் அவுரங்கசீபினுடைய கலக காலத்தில் இங்கேருந்து வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை வந்தபோது உடையார்பாளையம்ங்கிற ஜமீன்தாரில் போய் இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கார் அதுக்கப்புறமா அந்த பெருமாளை உடையார் பாளையம் ஜமீன்தார் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர்கிட்டருந்து பிடுங்கி எடுத்துன்னு வந்து எப்படியோ சேஃப்கார்டு பண்ணி திரும்பி வரதராஜர்கிட்ட கொண்டு சேர்த்து அடுத்தது அந்த தோடர்மால் இன்ஃபுளு அதனால இந்த கோபுரத்துக்கு அந்த இடத்துல தோடர்மால் சிலையும் நம்மளால் இன்றைக்கும் பார்க்க முடியும் அந்த தோடர்மால் வாசல் அது கொஞ்சம் மருவி மருவி முந்நூறு வருஷத்தில் தொண்டடிப்பொடி வாசல்னு ஆயிடுத்தது அப்புறம் அந்த அந்த வாசலில் பார்த்தோம்னாக்கா ஆச்சரியமான விஜயநகர ஆர்ட் ஏன்னா ஜெயதேவருக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஏன்னா ஒரிசா ஸ்டைலில் இருக்குது அது பார்க்குறதுக்கு ஏற்கனவே கிருஷ்ணலீலைகள்லாம் ராசலீலைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக டெபிக் பண்ணியிருக்கா அது விஜயநகர காலத்தில் பண்ணின கைங்கரியம்ங்கிறதுக்கு விஜயநகர இன்சிக்னியா அந்த வராகன் சந்திரன் சூரியன் வாழ் அது நிறைய இடத்துல பார்க்க முடியும் அந்த மாதிரி இருந்ததுனாலே அது விஜயநகரா பீரியடோடைய கைங்கரியம்னு தெரியுது அந்த பிராகாரத்தில் யமுனத் திரைவார் பிராகாரம்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னாக்கா யமுனு துறைவாரங்கிறது ஆளவந்தார் அந்த ஆளவந்தார் இந்த இடத்துல நம்ம ராமானுஜர் கதையில் பார்த்தோமே ராமானுஜரை பார்த்து கடாட்சிச்சார்னு இங்கே நடந்ததுன்னு சொல்கிறா அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த குழப்பம் ஒன்று இருக்குது விக்கிரம சோழன் தான் எடுத்தான்னு சொன்னால் ராமானுஜருக்கு நூற்றி பன்னெண்டு வயசில் வேதம் படித்தாரா அப்படிங்கிற கேள்வி வருது அது இருக்கட்டும் அதை சுற்றி வந்தாக்கா அபிஷேக மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபம் வருது கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு அதுக்கு பேர் அதில் தான் வரதராஜர் ரொம்ப அழகாக திருமஞ்சனம் கண்டுவார் அங்கே நிறைய கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டுகள் கிடைக்கிறது அதில் முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கல்வெட்டு இந்த கல்வெட்டு ஸ்ரீபண்டா வாசிக்க முடியும் அந்த ரெண்டாவது லைன் பார்த்தேன்னாக்கா ஸ்ரீபண்டாரத்திலே விடும் தோசைப்படி ஒன்றுக்கு அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த கல்வெட்டில் தோசை தத்தியோன்னோ அப்பப்படி வடை சுகியன்படி சுயம் புளியோதரை எள்ளோதரை கடுகோரை பொங்கல் இட்லி தோசை எல்லாம் அக்கார வடிச்சல் இது எல்லாத்துக்கும் எவ்வளோ வரிசை எடுக்கணும் எவ்வளவு நெய் கொடுக்கணும் எவ்வளவு ஜீரம் கொடுக்கணும் எவ்வளோ உளுந்து கொடுக்கணும் அந்த மாதிரி யாருக்கு எவ்வளோ பிரசாதம் கொடுக்கணும் இவருக்கு இவ்வளோ இவ்வளோக்கு இவ்வளோ 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 அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஒரு 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 படி ஒரு ரெண்டு ஜீரகம் விடாமல் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கா அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னாக்கா ஊஞ்சல் மண்டபம் ரொம்ப அழகாக அச்சுதராயருடைய கல்வெட்டு கிடைக்கிறதுங்கிறதுல ஊஞ்சல் மண்டபத்தை ரெஃபர் பண்ணி ஃபிஃப்டீன் தேர்ட்டியில் அச்சுதராயரால் கட்டப்பட்ட மண்டபம் ரொம்ப அழகான மண்டபம் அந்த ஸ்தம்பங்கள்லாம் பார்த்தாலே அவ்வளவு அழகாக இருக்கும் அதுக்கு உள்ளே போய் இப்படி மேலே திரும்பி பார்த்தோம்னாக்கா அந்த சீலிங்கில் அவ்வளவு ஆச்சரியமான ஓவியங்கள் அங்கே போட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஓவியங்கள் பார்க்குறதுக்கு இதுதான் அந்த ஊஞ்சல் மண்டபமும் அந்த தொண்டடிப்பொடி ஆழ்வார் வாசல்னு சொல்கிறோமே தோடர்மால் கோபுரம் அந்த ரெண்டு கோபுரங்களும் இப்படி தான் நம்ம கடந்து வந்த பாதை இது வரைக்கும் மெயின் கோபுரம் அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன துலாபார மண்டபங்கள் துவஜஸ்தம்பம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிற தோடர்மால் வாசல் அதுக்கு பக்கத்தில் தான் பெருந்தேவி பெருந்தேவித்தாயாருடைய சன்னதி நான் சொன்ன மாதிரி டுவெல் தேர்ட்டி சிக்ஸில் ராஜராஜனுடைய கல்வெட்டில் பெரிய பிராட்டியார்னு வருது அப்புறமா ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ஸில் விஜயநகரா பீரியடில் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறா அந்த சோழர் காலத்தில் கட்டின கோவிலை மறுபடியும் திரும்பி புனருத்தாரணம் பண்ணுறா அப்போது அதுக்கு கல்யாண கோட்டின்னு பேர் இருக்கிறார் ஏன்னா காமக்கோட்டி அப்படிங்கிறது ஏற்கனவே காமாட்சேமனுடைய கோ விமானம் ருத்ரகோட்டி அப்படிங்கிறது ஏகாம்பரேஸ்வருடைய விமானம் புண்ணிய கோட்டிங்கிறது வரதராஜருடைய விமானம் விஜயநகர காலத்தில் கல்யாண கோட்டி அப்படின்னு நாலாவது கோட்டியாக காஞ்சிபுரத்தில் சேர்க்கக்கூடியது பெருந்தேவி தாயாரனுடைய விமானமாக கட்டுறாள் எட்டூர் லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு மேனேஜராக இருக்கார் அவர் பெரிய காரியங்கள் பண்ணியிருக்கார் வரதராஜர் கோவிலில் எந்த பக்கம் திரும்பினாலும் கோ லக்ஷ்மி குமாரர் தாத்தாச்சாரியாருடைய கல்வெட்டு இல்லாமல் இருக்காது அவருடைய பிரபாவம் சொல்கிறதா இருக்கும் அவர் மேலே பண்ணின ஸ்லோகமாக இருக்கும் இல்லை அவர் பண்ணின ஸ்லோகமாக இருக்கும் அவர் ஹனுமத் விம்சத்யும் பண்ணியிருக்காரு அதை எழுதி வச்சுருக்கார் சஞ்சீவிராய் ஐயங்கார் கோலம்னு இன்னைக்கு சொல்கிறா அந்த ஐயங்கார் வேறு யாரும் லக்ஷ்மி குமார் தாத்தாச்சார்தான் அவருடைய பேரில் தான் இருக்கு ஐயங்கார் கோளம் அப்படிங்கிறது அவர் கட்டின கோவில் இருக்கு அவர் கட்டின குளம் இருக்கு அந்த கோவிலுக்கு வரதர் வருஷத்தில் ஒரு தடவை போய் ஐயங்கார் குளம் உற்சவம்னு சொல்லி அங்கே போய் பண்ணிக்கிறார் அதெல்லாம் இருக்கு அவர் இந்த பெருந்தெவித்தாயாரை கட்டி வைக்கும் போது நித்தியோதன் சித நிரவதி கிருபா நிர்பரானந்த சாந்திரம் தாத்தாச்சாரியே மகதி புருஷே தன்மதி ஸ்ரீ கடாட்சம் தாயார் இந்த தாத்தாச்சாரியனுக்கு கட்டாட்சம் பண்ணி கல்யாணம் அனுதினம் நூறு கல்யாணம் பண்ணி வச்சாராம் அவர் ஒரு நாளைக்கு அதனால அவருக்கு பேரு கோடி கல்யாணம் தாத்தாச்சார் யார் அப்படின்னு ஒரு பேராம் அவர் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு மட்டும் இல்ல அழகர் கோவிலுக்கு அவர் மேனேஜரா இருந்திருக்கார் அங்க யக்ஞங்கள் பண்ணியிருக்கார் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலுக்கு அவர் மேனேஜரா இருந்திருக்கார் அங்க நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் எந்த நிலம் லாம் வந்து இன்றைக்கி அந்த கோவிலுக்கு யூஸ் இல்லையோ அந்த வருமானம் வரலையோ அதெல்லாம் விற்று அந்த பணத்தை எடுத்து ட்ரஸ்ட்டில் கோவில் ட்ரஸ்ட்டில் சேர்த்திருக்காரு இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுகளில் எல்லாத்தையும் ட்ரஸ்ட்டில் சேர்த்துருக்கார் இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசி எங்கேருந்து வரி வருமானம் ஜாஸ்தி வருமோ அந்த எல்லாத்தையும் கோவிலில் கொடுக்க சொல்லியிருக்கார் அவர் பண்ண அவரை பற்றியே ஒரு லெக்சர் வைக்கலாம் அவ்வளவு அவ்வளவு கைங்கியங்கள் அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட் அவர் பண்ணியிருக்கார் அவர் பொண்ணால் பண்ணினேன்னு சொல்கிறார் அந்த அந்த கல்வெட்டில் இதில் பொண்ணு இருக்கான்னு இவ்வாலை தான் போய் கேட்கணும் இதுதான் அந்த கோவில் மறுபடியும் தாயாரனுடைய விமானம் தனியாக அந்த இடத்துல தெரியிறது இதுதான் உள்ளே போனாக்கா பெருமாளுடைய பிரதக்ஷணம் உள்ளே ரெண்டாவது பிரதக்ஷம் இந்த கோபுரமும் வந்து சோழர்கள் காலத்திலே எடுத்தாச்சு அதுக்குள்ளே பார்த்தாக்கா அதுதான் புண்ணியக்கோட்டி விமானம் ஷாலாகார விமானம் ரெக்டாங்குலராக இருக்கும் அதுக்கு கீழே தான் விரதர் இருக்கார் ஒரு எலிவேட்டட் பிளாட்ஃபார்ம் தெரியும் அந்த ஒரு மலை மாதிரி மலைன்னு சொல்ல முடியாது குன்றுர்னு சொல்ல முடியாது பாறைன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த ஹஸ்திகிரின்னு சொல்கிறது தான் ஒரு வழக்கமாக இருக்குது அந்த மலைக்கு மேலே பெருமாள் இருக்கார் அந்த மலைக்கு கீழே கொடைஞ்சு ஒரு நரசிம்மருடைய ஸ்ரைன் ஒன்று இருக்குது ஸோ இதுதான் அந்த ஃபிஃப்டீன் ஃபோர்டீனில் கிருஷ்ணதேவராயர் ஒரு கல்வெட்டு என்ன சொல்கிறாருன்னா இதை நான் வந்து பூரா அப்பரஞ்சி பொண்ணு பூசினேன் அப்படிங்கிறார் இதில் தான் அந்த நரசிம்மர் இருக்கிற இடம் இதுக்குள்ளே அந்த குகைக்குள்ளே போனாக்கா நரசிம்மர் இருப்பார் இதான் அந்த நரசிம்மர் இது ஆழ்வார் பாடும்போது பாடும்போது தானவனை வன் நெஞ்சம் கீண்ட மணிவன் நன் அசுரனை வந்து நெஞ்சத்தை கிழிச்சார் அப்படின்னு பாடுறதுனால இவரை பாடியிருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வருது மேலே ஏறினோன்னாக்கா நூற்றி எட்டு திவேதேசம் பூரி ஜெகநாதம் இந்த மாதிரி எத்தனையோ கஷேரங்களுடைய விஜயநகர காலத்து ஓவியங்கள் வர ஓவியம் அதில் சுவிட்ச் போர்டு அடிச்சிருக்கோம் பேர் கிருக்கியிருக்கோம் அது எல்லாத்தையும் பார்த்தும் சோகம் இல்லாமல் அந்த ஓவியத்தை ரசிக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷமாக ரசிக்கலாம் அந்த ஓவியங்கள் அந்த ஊருனுடைய பேர் ஊருனுடைய தீர்த்தம் என்ன ஊருனுடைய விமானத்துக்கு பேர் என்ன ஊருனுடைய தாயாருக்கு பேர் என்ன யார் அந்த இடத்துல அந்த பெருமாளை சேவிச்சா பெருமாள் எப்படி இருக்கார் எல்லாத்தையும் காட்டுற மாதிரியான ஓவியங்கள் சுற்றி அந்த பிரதட்சணம் பூரா அவ்வளவு ஆச்சரியமான ஓவியங்கள் புண்ணியக்கோட்டி விமானம்ங்கிற இந்த விமானம் புண்ணியக்கோட்டி விமானத்தை கிருஷ்ணதேவராயர் கல்வெட்டில் எழுதுறார் அப்பரஞ்சி பொன் பூசுவித்தோம் நான் அப்பரஞ்சின்னு ஒரு பொண்ணு இப்போ இருக்கிற பத்திரமாத்து தங்கம்னு சொல்கிறோமே அதுக்கு மீறி ஆயிரம் மாத்தான் அது அந்த பொண்ணை வச்சுட்டு நான் பூசினேன் அப்படிங்கிறார் இந்த தர்மம் ஆச்சந்திரமார்க்க ஸ்தாயியாக நம்முடைய கைங்கரியம் பேரூழப்பா பேருளாள பெருமாள் கொண்டுள்ள கடவர் சந்திரனும் சூரியனும் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் இந்த கைங்கரியம் இருக்கட்டும்ங்கிறார் நூறு நூற்றம்பது வருஷத்துலேயே போயிடுத்து அதை வந்து தாத்தாச்சாரியார் வந்து திருப்பி கிருஷ்ணராய ரச்சிதே கனக்கானுலே பே ஜீர்னே அது போயிடுது அதனால நான் திருப்பி தங்கம்பூசிரைங்கிறார் பாவம் நூற்றம்பது வருஷத்துலேயே போயிடுது அந்த விமானத்துக்கு கீழே பார்த்தா வரதராஜர் இப்படி பிரதக்ஷம் பிரதட்சணமாக வந்து இப்போ மூலவர்கிட்ட வந்திருக்கோம் இப்போது அந்த பெருமாள் தீக்ஷிதர் நாத ஸ்ரீ முத்துசுவாமி தீக்ஷிதர் பாடுறச்ச ரொம்ப அழகாக கங்கா தரங்கினுங்கிறார் ராகம் சூஸ் பண்ணியிருக்கார் ஏற்கனவே புரந்தரதாசரும் கங்கையை பித்தாங்கிறார் கங்காவோட அப்பாங்கிறார் வேதாந்த தேசிகனும் கங்கை உன்னுடைய திருவடியில் பிரவேசித்தே அப்படிங்கிறார் அப்படிலாம் சொல்கிறார் தீக்ஷிதர் இன்னும் ரொம்ப அழகாக அந்த இடத்துல ஒரு பதம் விடுறார் ஸ்ரீரங்கத்தையும் வரதராஜனையும் ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுக்குறார் தீக்ஷிதர் ஏன்னா புஜங்க பரிதாங்க ஸ்ரீரங்க அப்படிங்கிறார் மத்தியமகால சாகித்யத்தில் வேதாந்த தேசிகர் அவருடைய வரதராஜ பஞ்சாசத்தில் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் ஒன்று பண்ணுறாரு அனிபிருத்த பரிதம்பை ராஹிதா மந்திர மந்திராயாக கனகவலய முத்ராம் கண்டதேசே ததானா பணிபதி சயனி யாத்து ஆன வந்து யா பணிபதி சயன்யாது உத்திதஸ்தவம் பிரபாத்தே கார்த்தால் ஆயிடுத்து பிரபாத்தே உத்திதா எழுந்துட்ட எங்கேருந்து பணிபதி சயனாத்து பாம்பு படுக்கையிலேருந்து எழுந்துட்ட எழுந்து வரத சததம் சன்னிதேயா வரதா ஸ்ரீரங்கத்தில் நீ என்ன பாம்பு படிக்கல படுத்துன்னுருந்து ஐயோ வரதர் கோயிலில் சுப்பிரபாதம் ஆப்போகிறது அங்கேருந்து கிடுகும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறையா அப்படிங்கிறார் பெருமாளுடைய கழுத்துல மூணு கோடு இருக்கும் இல்லையா எல்லார் கழுத்துலையுமே மூணு கோடு இருக்கும் சமுத்திரிகா லக்ஷணத்தில் அழகாக தெரியும் என்ன மாதிரி இருக்கிறவளுக்கு தெரியாது அது வேறு விஷயம் பெருமாளுடைய கழுத்துல மூணு கோடு இருக்கு இல்லையா அது எப்படி வந்ததுன்னு தேசிகன் இந்த இடத்துல வர்ணிக்கிறார் அனிபிருத்த பரிரம்பை ராஹிதா மந்திராயாஹாங்கிறார் அந்த அந்த பாம்பு படுக்க மேலே பெருந்தேவி தாயாரோட சேர்ந்து கட்டிண்டு இருக்கியே உன் கழுத்தை விடாமல் அவள் இறுக்கி கட்டிக்கிறாளே அவளுடைய வளையல் உன் கழுத்தில் பட்டு மூணு கோடு வந்துடுத்தோ அதை அதோடையே நீ எழுந்து இங்கே நிற்கிறியா அப்படின்னு பாடுறார் அப்படி ஸ்ரீரங்கநாதன் பெருந்தேவி தாயாரோடு இருந்து இங்கே வரதராஜனாக இருக்கிறத வரதராஜா அவாவ என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு தீட்சிதர் பாடக்கூடிய கீர்த்தனை ராகம் கங்கா தரங்கிணி இது வந்து தேர்ட்டி தேர்ட் அசம்பூர்ண மேல கருத்தம் வரதராஜ வரதராஜ வரதராஜ

वाितादिक प्रदवरदराज प्रद वरद राज ओवचिताधिकफलप्रद राज ीर दराज परिपालन द्विरदराजपरिपालन द्विजाद्यमर परिपोषण द्विरदराजपरिपालन द्विजाद्यमर परिपोषणद्विरदराज परिपाल द्विजाद्यमर पोषण तुरंग संग गंगा तरंग दया पांगुरुहांग भुजंग श्री रंग गरु तुरंग संग गंगा तरंग दया पांग गुरु गुहांग भुजंग भरीतांगी रंग गरु तुंग संग गंगा तरंग दया पांग गुरु गुहांत भुजंग भरितांग श्री रंग वजव वाचिता दिक फल प्रदरद अवरद रा அத்தி வரதர் இந்த அத்தி வரதர் யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தீட்சிதர் பாடின கீர்த்தனை ரொம்ப அழகாக அனுபவித்தோம் அது முன்னாடி சங்கீதம்னாக்கா அழ்வார்கள் பாடியிருக்கா அரையர் வந்து பாட்டு கேட்டுட்டு போனார்னு பார்த்தோம் மும்மூர்த்திகளும் பாடியிருக்கா ஷியாமாசாஸ்திரி ஒரு வர்ணம் பண்ணியிருக்கார் ஆச்சரியமான வர்ணம் வேதாந்த தேசிகன் ஹம்ச சந்தேஷத்தில் சொன்னது பார்த்தோம் இன்னும் நிறைய கம்போசர்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம் இன்னும் அல்லூரி வெங்கடாத்திரி சுவாமி பற்றி பார்க்க போகிறோம் கல்வெட்டுகளில் பார்த்தாக்கா பதிமூணாம் நூற்றாண்டில் டுவெல் ஹண்ட்ரட்ஸில் தெலுங்கு சோழர் கண்டகோபாலன்கிறவனுடைய ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது பெருமாள் முன் பாடும் பெண்டுகள் நிபந்தத்து அப்படிங்கிறோம் பெருமாளுக்கு முன்னாடி இன்றைக்கி புருஷாக தான் பாடின்னு இருக்கோம் பேசின்னு இருக்கோம் இல்லை சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் பெண்களும் எண்ணூறு வருஷம் முன்னாடி பெருமாளுக்கு முன்னாடி பாடி அதை கோவில் ரெக்கக்னைஸ் பண்ணி அவளுக்கு பிரசாதம் மரியாதை சாத்துமறை எல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியிறது இன்றைக்கி அந்த கைங்கிறங்கள்லாம் இல்லை அதே மாதிரி ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பார்த்தாக்கா யார் யாருக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கணும் அப்படிங்கிற கல்வெட்டில் பார்க்கும்போது திருவோலக்கம் சேவித்த பெண்களுக்கு பிரசாதம் அப்படின்னு வருது அப்போது ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ஸில் பெண்கள் தனியாக ஒரு கோஷ்டியாக இருந்து பெருமாளுக்கு பாட்டு பாடியிருக்கா அவளுக்கு அஃபிஷியலாக இத்தனை பிரசாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கா அது மட்டும் பாடுறதுக்கு மாற்றம் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற பெண்களை பற்றி இன்னும் டாக்குமெண்டேஷனும் கிடைக்கிறது கோவிலில் பத்து பாத்திரம் தேய்ச்சின் இருந்த பெண்கள் பெருமாளுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கா ஆடு கொடுத்துருக்கா அதுவும் கிடைக்கிறது அகம்படி பெண்டு ஆடு கொடுத்தாள் அங்கே அகம்படி அங்கே வீ அங்கே கோவிலில் வேலை செய்கிற பெண்ணு இத்தனை ஆடு வாங்கி கோவிலுக்கு கொடுத்து அந்த கோவில் ட்ரஸ்ட்டில் இருக்கிறவா அந்த ஆட்டை ஒரு மேய்க்கிறவனுக்கு கொடுத்து அவன் டெய்லி இத்தனை நெய் கொடுக்கணும் அந்த பால்லேருந்துன்னு சொல்லி அந்த நெய் மூலமாக வரதராஜருக்கு விளக்கெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை பண்ணுற பெண்ணு கொடுத்த கல்வெட்டு கிடைக்கிறது அதே மாதிரி இது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று என்ன கிடைக்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு சந்யாசினி மாதிரி வாழ்ந்த பெண்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி இருந்த பெண்கள் கொற்றி அப்படிங்கிற பேரோட பேரொருளாளன் கொற்றி திருவத்தியூர் கொற்றி இந்த மாதிரி சில பெண்கள் வந்து வரதராஜருக்கு கொடுத்த டொனேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இது ரொம்ப அபூர்வமான சில விஷயங்கள் அதில் பேரொருளாளன் கொற்றிங்கிறப்போ டுவெல் ஹண்ட்ரட்ஸில் எட்நூறு வருஷம் முன்னாடி அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா நான் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வீட்லேயும் நிலநிலையும் நான் இருக்கேன் நான் என்னைக்கு போகிறேனோ அந்த சமயம் என் என்ன என்னுடைய அண்ணா யார் இருக்காளோ இந்த வீட்டை விற்று பெருமாளுக்கு கொடுத்துருவா அப்படிங்கிறத அதில் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா டீடு எழுதியிருக்காங்க ஸோ என் மாதாவும் பிராத்தாக்களும் அழித்து பேரொள் இது பேரொருளாளன் கொற்றி எழுத்து அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கா பேருளாளன் கொற்றி எழுத்து நான் சொல்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஆற்றுல இருந்துக்கிறேன் அப்புறம் எல்லாம் பெருமாளுக்கு அப்படிங்கிறா நூறு கூலி மா நிலம் அவருடைய நகையெல்லாம் விற்று ஒரு நிலம் வாங்கி அதை பெருமாளுக்கு கொடுத்து இவ்வளோலாம் பண்ணியிருக்கா திருவத்தியூர் கொற்றி அப்படிங்கிறவோ ஆடு வாங்கி கொடுத்துருக்கா அதே மாதிரி இது வந்து சாதாரணமாக இருக்கிற பெண்களை பற்றி சொல்கிறோம் ஆயிரத்தி நூற்றி பதிமூணில் சோழர்களுடைய பெரிய தளபதியாக இருந்தவன் கருணாகரத் தொண்டைமான் அப்படின்னு பேர் அவனுடைய பத்னி அழகிய மணவாளினி அப்படின்னு பேர் அவளுக்கு அவள் வந்து இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்கா அப்போது ஒரு பெரிய தொண்டைமான் சக்கரவை அந்த கருணாகரத் தொண்டைமானுடைய பொண்டாட்டியாக இருக்கட்டும் இல்லை கோவிலில் வேலை செய்யக்கூடிய பத்து பாத்திரம் தேய்க்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் பெருமாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து கோவிலில் சவத்தில் எழுதி டாக்குமெண்ட் பண்ணி வச்சு இன்றைக்கி ஐநூறு வருஷம் முன்னாடி அவள் கருப்பாக சேர்ப்பான்னு கூட தெரியாது ஆனால் அவள் கொடுத்த தர்மமும் அவள் கொடுத்த கைங்கரியமும் இன்றைக்கும் நம்ம பேசின்னு இருக்கோம் அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்டேஷன் எஃபர்ட்ஸுக்கே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் நம்ம ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் தேவரடியார்கள் இருந்து பெருமாளுக்கு பாடிட்டு இருந்திருக்கா ஆடிட்டு இருந்திருக்கா அப்படிங்கறதும் தெரியாது அவளுக்கு போக வேண்டிய பிரசாதத்தை பற்றியும் வருது ஸோ இப்படி சங்கீதம் அப்படின்னாக்கா பெருமாள் முன் திருவோலக்கம் பாடின பெண்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய தீட்சிதர் மாதிரி ஒரு பெரிய கம்போசர் வரைக்கும் அத்தனை பேரும் வரதரை பாடியிருக்கா இன்னைக்கு நாம்மளும் அதே வரதரை அத்தி அத்திவரதர் இவர் யார் அப்படிங்கிறதுல பெரிய கன்ஃபியூன் கன்ஃப்யூஷனில் என்ன நம்புறமோ அதுதான் ஏ ஏன்னா தமரு உகந்தது எவ்வருவம் அவ்வருவம் தானே தமரு உகந்தது எப்பேர் பேர்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு நீ என்ன கூப்பிட்றியோ அதுதான் பெருமாள் எந்த மாத்திரமோன எவ்வரி தலைச்சுன்னா அந்த மாத்திரமே நீ ஒன்று எப்படி வேணால் வச்சுக்கலாம் இருந்தாலும் வரலாறுன்னு ஒன்று இருக்குது அப்படி பார்க்குறச்சே உதும்பர விரக்ஷம் அப்படிங்கிறது தான் அத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ வரலாற்றில் பார்க்கும்போது இந்த மரத்தில் அதுவும் அத்தி மரத்தில் ஒரு விக்கிரகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காலமாக பிரச்சலித்தமாக இருந்திருக்குங்கிறது கொண்டா ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் ஒரு கல்வெட்டே கிடைக்கிறது மரத்தில் உதும்பர விரக்ஷத்தில் ஒரு அஷ்டபுஜத்தில் ஒரு விஷ்ணு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கல்வெட்டு கிடைக்கிறது ஸோ அது ஃபோர்த் செஞ்சுரியில் கிடைக்கிறது ரொம்ப முன்னாடி ஃபோர்த் செஞ்சுரியில் கிடைக்கிறது ஸோ இப்படி பார்க்குறச்சி அப்போலேருந்தே உதம்புற விரக்ஷம் மரத்தில் ஒரு விக்கிரகம் பண்ணி வழிபடுறதுங்கிறது வழிபாட்டில் இருந்துருக்குங்கிறது தெரியுது ஆனால் இவர் யார் இவருடைய ஃபீச்சர்ஸை பார்த்தா ரொம்ப குரூடாக சொல்லணுன்னா விஜயநகர பீரியடாக தான் தெரியுறது பார்த்தாக்கா ஆனால் ஃபோர்டீன் எயிட்டி செவனில் ஒரு கல்வெட்டு இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான கல்வெட்டு காஞ்சிபுரத்தில் விருபாக்ஷ தண்டநாயகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து விஜயநகரத்தினுடைய ஒரு ஆர்மி ஜென்ரல் சீஃப்டன் அவன் வந்து இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளை மாற்றி வேற ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுறான் பிரதிஷ்டை பண்ணுறான் இது மரத்தினுடைய விக்கிரகத்தை மாற்றி கல் செல வச்சான்னு எங்கேயுமே இல்லை ஆனால் இருக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் அந்த மாற்றத்துக்கான காரணமாக இருக்கலாம்னு வரலாற்று ஆய்வாளர்களுடைய ஒரு ஊகம் அந்த மர விக்கிரகம் எங்கே போச்சுன்னு தெரியாது அதைத்தான் குளத்துக்குள்ளே போட்டாளான்னு தெரியாது இதெல்லாம் ஊகந்தான் ஆனால் இது அதுக்கு விஜயநகர காலத்தில் கிடைக்கிற இந்த கல்வெட்டு அதுக்கு முன்னாடியாக இருந்தால் இந்த விக்கிரகம் சோழர்களை மாதிரியோ பல்லவர்களை மாதிரியோ இருக்கணும் கலைப்பாணியை பார்த்தா ஆனால் அப்படி இல்லை அது விஜயநகர கலைப்பாணியாக இருக்குது பார்க்குறச்சே ஸோ ஆனால் ஒரு சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட் வாக்கில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று வருது ஏன்னா ஆற்காடு நவாபு பிரிட்டிஷ் படைகள் பிரெஞ்சு படைகள் இவா அத்தனை பேரும் காஞ்சிபுரத்தை மையமா வச்சு சண்டை போடுறான் இதுலேயும் கோவிலே கூட ஒரு ஃப்ரெஞ்சு தகராளுக்கு ஒரு ஃபோ ஃபோர்ட்டாக மாறிடுறது கோவிலுக்குள்ள அவ மில் மிலிட்ரி தளவாடங்கள்லாம் இருக்கா அந்த சமயத்துல தான் இந்த செவன்டீன் டென்ல அந்த ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் குழப்பம் அந்த சமயத்துல வரதராஜரை தூக்கிண்டு உடையார்பாளையம் போனான்னு சொன்னேன் இல்லையா அந்த சமயத்துல மூலவர் காப்பாற்றணுமேங்கிறதுக்காக அவரை உள்ள போட்டாளா அந்த எப்போ ஃபோர்டீன் எயிட்டி செவனில் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணானே மாற்றி அதை சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட்டில் கோ குளத்துக்குள்ளே போட்டுட்டாளா அந்த கலாபத்தில் காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிறது இன்னொரு அசம்ஷன் இது எல்லாமே அசம்ஷன் தான் எதுவுமே ப்ரூஃப் இல்லை போட்டிருக்கலாம் செவன்டீன் டென்னில் வரதராஜ பெருமாள் அந்த தோடர்மாளுங்கிற உதவியோட மறுபடியும் அங்கே உடையார் பாளையத்துலேருந்து கிளம்பி இங்கே வர அந்த தோடர்மாலுங்கிறவன் சாதத்துல்லா கான் அப்படிங்கிற நவாபுக்கு கீழே வேலை செஞ்சவன் அதனால் அவனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சுது திரும்பி பெருமாளை உடையார்பாளையத்திலேருந்து எடுத்துன்னு வந்து இங்கே எழுந்துருள பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் இது செவன்டீன் டென்னில் நடக்கிறது பெருமாள் திரும்பி இங்கே வருது செவன்டீன் எயிட்டி ஒனில் அதுக்கும் அப்புறம் எண்பது வருஷம் கழித்து எழுபது வருஷம் கழித்து முத முதல்ல இந்த அத்தி வரதர் கல்வெட்டில் வரார் செவன்டீன் எயிட்டி ஒனில் தான் வரார் இதுக்கு முன்னாடி புராணத்தில் எந்த செய்தியும் கிடையாது அதுக்கு முன்னாடி கல்வெட்டில் எங்கேயும் கிடையாது எதுலேயும் கிடையாது முந்நூறு இரநூத்தம்பது வருஷம் தாண்டாது அந்த வழக்கம் அப்போது செவன்டீன் எயிட்டி ஒனில் அத்திவரதர் அவரை மெல்ல எடுத்தா அப்படின்னும் அதுக்கப்புறம் கனவில் வந்தார் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுன்னு சொன்னார் அப்படிங்கிறதுலாம் ஹேஜியோகிரபி தான் கனவில் வந்து சொன்னதாக ஒரு ஐதீகம் தான் இது வந்து தெரிகிறது இந்த பெருமாள் திரும்பி வந்தபோது அதுக்கப்புறமா வேறு எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஊகம் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவருக்கு ஆனால் இரநூத்தம்பது முன் வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான ஆதாரமும் இல்லை பெருமாள் திரும்பி வந்தது அப்படின்னாக்கா அதை குறிக்கிற வகையில் செவன்டீன் டெனில் ஒரு ஸ்லாப் இன்ஸ்க்ரிப்ஷன் இந்த தயார் சந்தைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்லாப் இருக்கும் அதில் தெங்களை திருமண் போட்டு ஒரு சங்கு சக்கரம் போட்டு ஒரு ஸ்லாப் இருக்கும் அதில் பெருமாள் திரும்பி வந்ததுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்போ ஆத்தான் தான் அந்த தோடர்மாலனுடைய குரு அவருடைய அத்தியட்சக்கத்தில் தான் கோவில் வந்துடுது அதுக்கு முன்னாடி இந்த தாத்தாச்சாரியார் இருந்தால் தான் அந்த கோவில் அவ்வளோ நிர்வாகம் பண்ணான்னு சொன்னேனே அந்த தா லக்ஷ்மி குமார் தாத்தாச்சாரியருடைய பேரன் மைசூருக்கு போயாச்சு மைசூர் கோர்ட்டில் அவர் இருக்கார் அங்கே மைசூருக்கு போயிட்டார் அது வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை உடையார்கள் எடுத்தார்கள்னு சொன்னதுனால இது ஒரு லெஜிடிமஸி கொடுக்குற மாதிரி ஆயிடுது இவர் அங்கே போனது அந்த சமயத்தில் இந்த ஆத்தாஞ்சியர் இங்கே இருந்த கைங்கிறங்களை எல்லாத்தையும் இருக்கார் செவன்டீன் லெவனில் அங்கே போன தாத்தாச்சாரியார் வம்சாவளியில் இருந்தவா திரும்பி இங்கே வரா அதுக்குள்ளே இங்கே ஆத்தாஞ்சியர்கிட்ட க எல்லாம் மாறிடுது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் மாறிடுத்து மைசூருக்கு போன தாத்தாச்சாரியார் குடும்பம் திரும்பி வருது திரும்பி வந்தாலும் அக்ரதாம்பூலம் அவ்வளவு கைங்கரியங்கள் உங்களுடைய கொல்தாத்தா பண்ணாரே அப்படிங்கிறதுக்காக பெருமாளுடைய மரியாதையெல்லாம் கொடுக்குறா அந்த சமயத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டு ஒன்று போட்டுக்கிறாள் ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் ஒன்று செவன்டீன் லெவனில் ஒரு அக்ரிமெண்ட்டு ஆத்தாஞ்சியர் அக்ரிமெண்ட்டுன்னே பேர் அதுக்கு அந்த அக்ரிமெண்ட்டு படி தென்கலை சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியது எதையுமே வந்து மாற்றக்கூடாது இவர் வந்து இதை தான் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்த தாத்தாச்சாரியால் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது நடக்கிறது அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஃபிஃப்டின் ஹண்ட்ரட்ஸ் அந்த லக்ஷ்மி குமார் தாத்தாச்சாரியார் இருந்தபோதே மணவாள மகாமணிகளுக்கு உற்சவம் நடத்துறதுக்கு லக்ஷ்மி குமார் தாத்தாச்சாரே வந்து அவர் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு கல்வெட்டெல்லாம் கொடுத்துருக்கார் அதனால அந்த அவர் வடகலையார்னு சொன்னாலும் இந்த பேதங்களே இல்லாமல் அழகாக உற்சவங்கள் நடந்த காலம் உண்டு அந்த மாதிரியும் பெருமாளுக்கு திரும்பியும் அதே மாதிரி நல்லபடியாக உற்சவங்கள்லாம் நடக்கணும் கோவிலில் ஒரு பள்ளி நான் இது வரைக்கும் நூறு தடவையாக கோயிலுக்கு போயிருப்பேன் ஆனால் அந்த பள்ளி இது வரைக்கும் பார்த்தது இல்லை அது என்னவோ பெருமாளை ஓசியில் பார்க்கலாம் ஃப்ரீயாக பள்ளிக்கு டிக்கெட் கொடுக்க வேண்டியிருக்கு பெருமாளுக்கு க்யூ ரொம்ப கம்மியாக தான் நிற்கிறது இந்த பள்ளிக்கு வரிசை கட்டி நிற்கிறா அவ்வளோ வரிசை கட்டி நிற்கிறா ஏன்னு தெரியல அங்கே உள்ளே வந்தாலே உள்ளே வந்தால் தேவடு சூசி அது எப்படின்னு கேட்க மாட்டேங்கிறா எல்லாரும் பள்ளிக்கு எல்லா போவாலின்னு கேட்குறா அதனால் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் புராணத்தில் ஒரு கதை இருக்குது ரெண்டு கந்தர்வர்கள் அந்த மாதிரி பள்ளியாக போனால் அதுக்கப்புறம் அவளுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிதுன்னு ஒரு கதை இருக்குது க்ஷேத்திர புராணத்தில் இருக்குது ஆனால் அந்த பள்ளியை தொட்டால் பாவம் போகும்லாம் எங்கேயும் இல்லை அந்த சமயத்தை பெருமாள் ரெண்டு பாட்டு பாடி கழிக்கலாம் இல்லை கோவில் அது நம்பிக்கை இல்லைன்னா கோவிலில் இருக்கிற கலை அழகு இதெல்லாம் மாதிரி பார்க்கலாம் பள்ளியில் ஒன்றும் இல்லை ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்த்தா இந்த கோவிலில் அவ்வளவு அவ்வளவு உற்சவங்கள் 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 என்றைக்கு போனாலும் நித்தியோதவம் பக்ஷோதவம் மாசோத்சவம் சம்பத் சரோத்ஸவம் ஏப்பா பாரு உற்சவம் தான் தேசிகன் வேதாந்த தேசிகன் பாடும்போதே வையங்கண்ட வைகாசி இல்லையா இன்றைக்குமே சொல்லுவாள் வையங்கண்ட வைகாசி திருநாள்னு சொல்லுவாள் தேசிகன் அப்போ அவர் காலத்தில் எட்நூறு வருஷம் முன்னாடி பாடும்போதே துரக விஹகராஜ செந்தன ஆந்தோழிகாதிஷம் அதிகம் அந்யதாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக்க விபூதிம் சைலேஸ்வரா தவம் அனுதினம் அனிமிஷேர் லோசனை நிர்விஷேயம் அப்படிங்கிறார் நீ வந்து வரதா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் துரக குதிரை வாகனத்தில் விஹகராஜ கருட வாகனத்தில் சந்தன ரத்தத்தில் ஆந்தோலிகா ஊஞ்சலில் இப்படி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் வரையே உன்னோடைய அழகை பார்த்து பார்த்து மாளலையே அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே இன்னும் அழகாக இருக்கியே அப்படிங்கிறார் இப்படி பார்த்து பார்த்து மாலலை அப்படிங்கிறார் அப்போ அவர் காலத்துலேருந்தே இந்த உற்சவத்துக்கு வாகனங்களோட வீதி புறப்பாட்டோட எட்நூறு வருஷமாக ஆயிரம் வருஷமாக இந்த உற்சவம் நடக்கிறது அதையே தான் நம்ம இன்றைக்கும் வைகாசியில் போனால் பார்க்குறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக இருக்குது ஆனி மாதம் எடுத்துன்ட்டோன்னாக்கா பெரியாழ்வாருக்கு திருநட்சத்திரம் வரும் அந்த சமயத்தில் ஒரு கருடன் கருடோத்சவம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குது மாத மாதம் கிட்டத்தட்ட ஒரு கருடன் பண்ணிப்பார் ஏன்னா ஹஸ்தி சைலம் கஜேந்திர வரதன் வரதனாலே கஜேந்திர வரதன் ஹஸ்தின்னா யானை வேழமலை யானை மலை அத்திகிரி கரிகிரி கரின்னா யானை ஸோ அந்த மலை கஜேந்திரன் தான் இந்த இடத்துல அந்த மலையாக வந்தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால கஜேந்திர வரதராக இருக்கிறதுனால அவர் கஜேந்திரவரதன்னா கருடனில் தானே வந்தார் அப்படிங்கிறதுனாலே இந்த ஊரில் கருட சேவை ரொம்ப முக்கியம் தீட்சிதரும் கருட சேவையை பாடுறார் தியாகராஜர் கருட சேவையை பாடுறார் புரந்தரதாசரும் கருட சேவையை பாடுறார் ஆழ்வார் ஊரான் பிள்ளை ஊர்வான்னு சொல்லி கருடன் மேலே வரையேங்கிறார் அப்படி கருட சேவைக்கு இந்த ஊரில் அவ்வளவு பிராதானியம் கொடுத்துருக்கா ஆனி மாசத்தில் திருப்பல்லாண்டு சிறப்பு அப்படின்னு சொல்லி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் இந்த உத்தவங்களுக்கெல்லாம் அப்படி விஜயநகர காலத்தில் அவ்வளவு கொடுத்து அவ்வளவு கொடுத்தது எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கான் சிறப்பு அப்படிங்கிற பெயர் கிடைக்கிறது எல்லா உற்சவத்துக்கும் பின்னாடி சிறப்பு சிறப்புன்னு போடுறா இன்னைக்கு அந்த வார்த்தை உபயோகத்தில் இல்லை திருநாள்னு இன்னைக்கு உபயோகப்படுத்துகிறோம் ஆனி திருநாள் ஆவணி திருநாள் சொன்னால் அந்த சிறப்புங்கிற வார்த்தை இன்னைக்கு உபயோகத்தில் இல்லை விஜயநகர கல்வெட்டில் கிடைக்கிறது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் திருப்பல்லாண்டு சிறப்பு அப்படின்னு சொல்லி சதாசிவ மகாராஜர் ஆழ்வார் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினதை இது பண்றதுக்கு கொடுக்கிறார் ஆடி மாதம் ஆடி கருடன் அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆடி மாதத்தில் வரக்கூடிய கருடன் அன்றைக்கி கஜேந்திர மோட்சத்தை நடித்து காட்டுவா அன்றைக்கி ஆடி கருடனில் அது பார்த்தாக்கா சத்திர சாமர கோபுரத்தில் நம்ம ஒரு ஸ்லோகம் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி எவ்வளோ அழகாக அந்த சாமரம் போடுறதும் கொடை போடுறதும் கருடன் கருடன் மேலே வரும் அது ஜல்லு ஜல்லுன்னு வரதும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஆடி மாதத்தில் ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் பூரத்தில் ஆண்டாளோட சேர்த்து இதுதான் அந்த கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம் அபிஷேக மண்டபம் அந்த தோசை கல்வெட்டு பார்த்தமே அந்த மண்டபம் அதுக்குள்ளே இருக்கார் பெருமாள் ஃபிஃப்டீன் நைன்ட்டி டூவில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறது வரதராஜ பெருமாள் ஆடிகருடன் முடிஞ்சு திரும்பி கோவிலுக்கு வந்தப்போ அக்னிஷ்டோம்கிற வே வைதிக யஜத்தை வந்து பார்த்தார் வருஷா வருஷம் நடந்தது அப்படிங்கிறது இந்த மாதிரி வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட யஜ்னத்தை ஒரு கோவிலில் இருக்க ஆகமப்படி இருக்கிற மூர்த்தி இருந்து தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு அபூர்வமான விஷயமா இருக்குது ஆவணி மாதத்தில் பவித்ரோதவம் நடக்கிறது ஸ்ரீ ஜெயந்தி நடக்கிறது உரியடி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிரத்தி ஐ ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்ஸில் ஐநூறு வருஷம் முன்னாடி ஆஞ்சநேயர் கோவில் திருவடி கோவில்னு இன்றைக்கி சொல்கிறோமே அந்த ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் உரியடி நடக்கணும் அப்படின்னு கல்வெட்டுருக்கு இன்றைக்கி போனாலும் உரியடி அந்த ஆஞ்சநேயர் கோவில் வாசலில் தான் நடக்கிறது ஐநூற்றி ஐம்பது வருஷமாக ஒரே இடத்துல நடக்கிற அந்த ஃபெஸ்டிவலை நம்ம இன்னைக்கு போய் பார்க்குறோங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம் அவ்வளோ அழகாக நடக்கும் ஒரு நாள் திருக்கோதம்லாம் சாத்திவார் பெருமாள் தாயாரோட மகானவமி அன்னிக்கு சேர்த்து கண்டுள்ளவார் சிரவணத்தன்னைக்கு வேதாந்த தேசிகன் வந்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறது ஐப்பசி மாதம் இதுதான் அந்த முதல்ல ஒரு குழப்படி இருக்குதுன்னு சொன்னேனே அந்த குழப்படிக்கு திரும்பி வரும் ஆழ்வார் போது ஒரு கல்வெட்டு சொன்னேனே அந்த குழப்படிக்கு போகிறேன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி நைனில் ஆயிரம் வருஷம் முன்னாடி ஒரு கல்வெட்டு கிடைக்கிறது முதலாழ்வார்கள் நம் திருவத்தியூர் ஆழ்வாரை பாடிய அருளின பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும்னு ஒரு கல்வெட்டு பார்த்தோம் இல்லையா பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் பிறந்தருளின திருக்கேட்டை திருநாளிலே அப்படின்னு கல்வெட்டில் இருக்குது விக்கிரம சோழங்கிற மகாராஜா சோழ மகாராஜா ஆழ்வாருக்கு உற்சவம் பண்ணணோம்னு ஒரு கிராண்ட்டு கொடுக்குறான் அந்த கிராண்ட்டில் ஆழ்வார் பிறந்த ரெண்டு ஆழ்வார் பிறந்தது திருக்கேட்டைன்னு சொல்கிறான் அவன் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பில்லை இன்னைக்கு இந்த முதல் மூணு ஆழ்வார்களுடைய பிறந்த நாள் என்னென்னு மனவாள மாமன்கள் பாட்டில் என்ன எழுதுறார் அப்படின்னா ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர்னு எழுதுறார் இன்றைக்கி முதல் மூணு ஆழ்வார்கள் பிறந்தது ஓணம் அவிட்டம் சதயம் ஐப்பசின்னு சொல்கிறோம் கேட்டையை மார்கழி கேட்ட தொண்டடுப்புடி ஆழ்வாருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் கல்வெட்டில் நம் பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் பிறந்தழுன திருக்கேட்டைன்னு ரெண்டு பேரும் ஐப்பசி மாதம் கேட்டையில் பிறந்தான்னு இருக்குது சம்பிரதாயத்தில் வேறு மாதிரி தான் கொண்டாடின்னு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதை மாற்றலாம் முடியாது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அதை பன்னெண்டு மாதமும் இந்த கேட்டை நட்சத்திரம் பண்ணுறதுக்கு டொனேஷன்லாம் கொடுத்துருக்கா ஒரு ஒரு ஆழ்வார் மாதம் மாதம் கேட்ட வரும்போதும் பெருமாளுக்கு எண்பத்தோரு கலசம் வச்சு திருமஞ்சனம் பண்ணி ஆழ்வாரனுடைய இதை கொண்டாடுறதுக்கு ஆயிரம் வருஷம் முன்னாடியே இதெல்லாம் வந்து நடந்துருக்குன்னு தெரிகிறது ஐப்பசி மூலம் மணவாள மாமனிகளுக்கான உற்சவம் அவர் தாத்தாச்சாரியார் காலத்திலேயே அதெல்லாம் அக்ரி பண்ணி பண்ணிட்டு இருந்திருக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி எயிட்டின் ஃபிஃப்டி டூலேருந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் கோர்ட்டு கேஸுன்னு போட்டு அந்த உற்சவம் நடக்கலை அப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பிச்சது அந்த பாலிடிக்ஸ்குள்ளெலாம் ஐடுவன் வாண்ட் என்டர் கார்த்திகையில் கார்த்திகை உற்சவம் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி த்ரீல அதுக்கு இருக்குது மார்கழி மாதம் ரொம்ப திவ்ய பிரபந்தத்துக்குன்னு பாட்டு கேட்குறதுக்குன்னு ஏற்பட்ட உற்சவம் திவ்ய பிரபந்தத்தை பாடி இப்போ நம்ம இருக்கிற வைகுண்டேகாதசி ராபத்து பகல் பத்து உற்சவம்னு நடக்கும் அதுக்கு வந்து அந்த வீரவள்ளாளனுடைய கல்வெட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கல்வெட்டு வீரவள்ளால் அபிஷேக மண்டபத்தில் கல்வெட்டு இருக்குது ராஜா அவன் சொல்கிறான் பெருமாளே சொல்கிறார் ஏதத் அந்த இது சொன்னேன் இல்லையா கல்வெட்டு இப்போ வரையே சொல்கிறாருன்னு ஏதத் சுர சுராதீஷ மௌலி ரத்தன பிரபாருணாம் ஸ்ரீமத் ஹஸ்திகிரிநாதஸ்ய தேவதேவசிய சாசனம் பெருமாளே சொல்கிறாரான் என்ன சொல்கிறாருன்னா அபிஷேக மண்டபத்திலே வீர சிம்மாசனத்திலே சம்மாசனத்திலே அறியவல்லான் பந்தற்கீழே நாமும் நம் பெண்டுகளும் சடகோபன் பாட்டு கேளா நிற்க அப்படிங்கிற நானும் என்னுடைய பொண்டாட்டி இங்கே உட்காந்துட்டு நிம்மதியாக லக்ஷ்மியோட ஸ்ரீதேவி பூதேவியோட ஆழ்வாருடைய பாட்டு கேட்டு என்ன நடக்கிறது அப்படின்னு வரதர் சொல்ற மாதிரி கல்வெட்டு அப்படிலாம் இருக்குவாங்க அது வந்து அப்படி இருக்கும்போது என்ன நடந்தது இவன் வந்து தானம் கொடுத்தான் இவன் விழுந்து தானம் கொடுத்தா அந்த தானத்தை ரெக்கார்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு இது பட் இந்த பாட்டு கேட்கறது அந்த பாட்டு கேட்குற சமயத்தில் பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறதுலாம் கல்வெட்டுல பதிவாயிருக்கிறது இந்த கோவிலில் ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயமா இருக்கு ஃபிஃப்டீன் தேர்ட்டி த்ரீ அச்சுத மகாராயருடைய காலத்திலையும் உற்சவம் அப்படின்னு பிப்டின் ரொம்ப இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறது உலக திருவாயான் உலகமுண்ட பெருவாயான் பெருவாயான் சிறப்பு அப்படின்னு வருது ஆழ்வாருடைய திருவாய்மொழியில் ரொம்ப அழகான ஒரு பிரபந்தம் உலகமுண்ட வருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே அப்படிங்கிற பாசுரம் அந்த பாசுரம் வர்ற அன்னைக்கு ஒரு உற்சவம் நடத்துகிறதுக்கு உலகமுண்ட திருவாயான் பெருவாயான் சிறப்பு ஆறாம் திருநாளைக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வருது தை மாதத்தில் பழைய சீவரங்கிற இடத்துக்கு போவார் ரொம்ப தூரம் தள்ளி பாதாத்தங்கரையில் இருக்கிற ஊர் அதுக்கு ஒரு மலை மேலே ஏறி போவார் மாசி மாதம் தோட்ட உற்சவம் அப்படின்னு நடக்கும் தவண உற்சவம்னு துரத்தோட்டம்னு ஒரு தோட்டத்துக்கு போவார் பங்குனி மாதம் பல்லவ உற்சவம் அப்படின்னு ஒரு அழகான உற்சவம் ஒன்று நடக்கும் அந்த விஜயநகர கால மண்டபம் சொன்னேன்னு அந்த மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி இருப்பார் அப்போது ஹஸ்தகிரி மகாத்மியம்னு அந்த ஊருனுடைய ஸ்தல புராணம் என்ன இருக்கோ அதை பெருமாளுக்கு படிப்பா பெருமாளுடைய உற்சவ சின்ன பேரர் இன்னொரு பேரம் ஒன்று இருக்கும் அதை வந்து ஒரு பூக்கள்லாம் அலங்கரித்து அதில் ஒரு சயனம் பண்ணி அந்த பெருமாளுக்கு அது மட்டும் இல்லாமல் பன்னீர் கொக்கு பன்னீர் தெளிக்கிறதும்பா அந்த கையில் அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா கொக்கு மாதிரி ஒரு அழகான பன்னீர் தெளிக்கிற ஒரு விஷ் வசத்து இருக்கும் அதை வச்சுட்டு பெருமாள் மேலே பன்னீர் தெளிப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் அது கண்ணு கூட தெரியாது பன்னீர் சொம்பு அது அதிலெல்லாம் கூட ஒரு அழகு அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா அந்த விஷயம் விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணோம் ஸ்ரீரங்கத்திலையும் பார்த்தேன்னாக்கா அபிஷேகம் பண்ணும்போது திடீர்னு ஸ்தலத்தார் வந்து அந்த குடத்தை தொட்டுட்டு போவார் அது யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டோம் அது பார்த்தாக்கா அந்த அந்த சூடு சரியா இருக்கா பெருமாளுக்குன்னு பார்க்குறாராம் அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன 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 விஷயங்கள்லாம் நம்ம விட்டுருவோம் ஆனால் அதுலெல்லாம் அவ்வளவு ரசனையை வந்து நம்ம பெரியவாள்லாம் அடக்கி வச்சுருக்கா இந்த வைகாசியில் நடக்கக்கூடிய உற்சவம் அதுதான் பிரம்மோற்சவம் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் முதல் நாள் ரெண்டாம் காப்புன்னு ஒன்று நடக்கும் யூஸ்வலாக ரக்ஷாபந்தனம் அப்படின்னாக்கா ஒரு தடவை தான் பெருமாள் கையில் காப்பு கட்டி அந்த அர்ச்சகரும் அந்த காப்பை கட்டிட்டு துவஜாரோகணம் பண்ணிடுவார் அதோட உற்சவம் நடந்துடும் உற்சவம் முடிகிற போது தான் அந்த காப்பு கழட்டுறதுங்கிறது இருக்கும் இந்த ஊரில் முதல் காப்பு முடிஞ்சிடும் ரக்ஷாபந்தனம் ஆகிடும் திரும்பியும் பெருமாள் அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் அர்ச்சகர் காப்பு கட்டிப்பார் இது எதுக்கு ரெண்டு தடவை காப்பு கட்டுறதை ஆகமத்திலேயே சொல்லலை எதுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னா வரதராஜர் இருபத்தி ரெண்டு வருஷம் கலாப காலத்துல உடையார்பாளையம் போயிட்டு திரும்பி வந்த அன்னைக்கு துவஜாரோகணம் ஆயிட்டு இருந்தது இங்கே அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு விக்கிரகத்தை பண்ணி காப்பு ஆயிடுத்து ரக்ஷாபந்தனம் ஆயிடுத்து ஒரிஜினல் வரதராஜர் வந்தாச்சுங்கிற குஷியில் வா அவரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு காப்பு பண்ணு திரும்பி ரக்ஷாபந்தனம் பண்ணுங்கிற அந்த குஷியில் ரெண்டு தடவை பண்ணினாலாம் அதுலேருந்து இன்னி வரைக்கும் ரெண்டாம் காப்பு ரெண்டாம் காப்புன்னு ரெண்டு தடவை நடக்கும் அது வரலாறு தான் அது நடக்கிறது ஆகமத்தில் எதுவும் அதுக்கான ப்ரொவிஷன் இல்லை ஃபிஃப்டீன் செவன்டி டூவில் திருவையாசி திருநாள்னு சொல்லி எந்தெந்த மண்டபத்துக்கு போவார் எந்த தோட்டத்துக்கு போவார் எந்த திருவழியாக போவார் அந்தந்த மண்டபத்தில் எவ்வளவு சுண்டல் சாப்பிடுவார் எல்லாம் எழுதி வச்சிருக்கா அந்த மண்டபத்தில் பாதி இன்றைக்கி மண்டபமாக இருக்கும் மீதி ஹோட்டலாக இருக்கோ கடையாக இருக்கோ தெரியாது அதில் கருட சேவையில் பெருமாள் வர்றதை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கா அது கீர்த்தனையும் கேட்போம் ஹரி ராகம் ஸ்ரீ கே வி அவரோட ஒரு படி த

కాంచివరదుడు వినతా సూతవాం నూ దై వడలైను కాంచివరు దూడు వినతా సూతవాం

ಕಾಕ್ಷಿ ವರದುಡು ವಿನತ ಸುತ ವನಜಾಸ ಆದಿರು ವನಜಾಸನ ಆದಿ ಸುರು ವನ adi surulu vanaja sana adi surulu సనకాది మునులు కొలువ వనజాసన ఆది సురులు సనకాది మునులు కొలువ వినత సుతవాహను డైవెడలన్ వరదుడు

பரதாகர ஜெதே லூப வினதாสุதவாஹனுடைவேடலன் காஞ்சிவரதுடு வினதாสุத தியாகராஜருக்கு ட்ரிபியூட் பிஃபிட்டிங் ட்ரிபியூட் தான் அது இவ்வா பண்ணினது வினதா சுத்த வாகனுடை விடலனும் வினத்தாவனுடைய பிள்ளையான கருடன் பேரில் வரதர் வராரு எப்படி வராருனா எங்கே எப்போ வரார் நேராக வைசாகோதவமுனை வைசாகி வை வைகாசி மாதத்தில் நடக்கிற உற்சவத்தில் பச்சிம கோபுரத்வாரமுனை அந்த கோபுர வாசலில் அப்படி வரார் பெருமாள் அப்படிங்கிறத ஒரு கதை உண்டு இந்த ஊரில் தொட்டாச்சார்னு ஒருத்தர் இருந்தாராம் தொட்டாச்சார் சோழிங்கரில் இருக்கார் வருஷா வருஷம் அந்த கருட சேவைக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து வரதராஜர் தரிசனம்ன்றது அவருக்கு வழக்கமா ஆனால் ஒரு வருஷம் வர முடியல அந்த சமயம் பெருமாள் கோபுரவாசலுக்கு வரும்போது ஒரு க்ஷணம் காணாமல் போய் அங்கே சோளிங்கரில் ஒரு க்ஷணம் அவருக்கு பிரத்யட்சமானார்னு ஒரு கதை அதை பார்த்து அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் பிரத்யக் கோபுர சம்முகே தினமுகே கோரகம் நிறத்தச்சாமர கோரக்கம் நிருபமட்சத்தி பாசுரம் சானந்தம் திவிஜமண்டலம் விததத்தம் சந்நாஹ சின்னாரவை காந்தம் புண்ணியகிருதோ பஜந்தி வரதம் காஞ்சியாம் திருத்தீயோதவே காஞ்சிபுரத்துல நாள் உற்சவம் மூணாம் திருநாள் கருடசேவை காஞ்சியாம் திருத்தீயோதவே இங்கயோ காஞ்சிபுரத்தில் நடக்கிறது ஆனால் நான் இங்கே பார்க்குறேனேங்கிறார் காஞ்சியாம் திருத்தியோசவே பஜந்தி வரதம் எப்படி வரார் பிரத்யக் கோபுர சம்முகே கோபுரத்துக்கு கீழே கோபுரவாசலுக்கு கீழே தரிசனம் கொடுக்கிறார் கோபுரத்வாரமுனா அப்படின்னு கீர்த்தனையில இருக்கு கோபுர சம்முகே தினமுகே அப்படியே சூரியன் வந்து அப்படி பழுச்சுன்னு பெருமாள் மேல படுறார் பக்ஷீந்திர சம்வாஹிதம் கருடன் மேல ஏறிண்டு ஏதோ நாட்டியம் ஆடுற மாதிரி அர்ச்சகால் நிறுத்த சாமரம் அப்படி ரெண்டு பக்கமும் அப்படி சாமரம் போட நிருபம துவயி பாசுரம் காஞ்சி அழகு அப்படின்னு சொல்லுவா காஞ்சிபுரத்தில் கொடை போட்டாலே அப்படி ஜல்லு ஜல்லுன்னு இருக்கும் அது மாதிரி நிருபம சத்ரத்வையா சமமே இல்லாதமான ரெண்டு கொடையை போட்டுட்டு பெருமாள் வரைச்ச சானந்தம் த்விஜ சுற்றி இருக்கிறவா அத்தனை பேரும் ஆனந்தத்தோட ஜெய ஜெயா ஜெய ஜயான்னு கோஷம் பண்ண விததத்தம் சன்னாக சின்னாரவைஹி வரதனுடைய திருச்சின்னம் பூன்னு போதே அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படி பெருமாள் அந்த கருடனில் அப்படி ஒரு க்ஷணம் மனம் தரிசனம் கொடுக்குறார் அப்படின்னு அங்கேருந்து பாடுறார் அவர் இன்றைக்கும் கருட சேவையில் அந்த கோபுர வாசலுக்கு வரும்போது அந்த பெரிய கொடை இருக்கும் இல்லையா அதை போட்டு யாருக்குமே பெருமாள் தெரியாத மாதிரி அப்படி கீழே இறக்கி பெருமாளை மறைச்சிடுவா அந்த ஒரு க்ஷணம் சோழிங்கருக்கில் பெருமாள் சேவை சாதிக்கிறார்னு ஒரு ஐதீகம் வெங்கடாதிரி சுவாமின்னு அல்லூரி வெங்கடாதிரி சுவாமின்னு இருந்தார் அவர் பெருமாளுக்கு சன்னியாசியாக இருந்தாலும் பிச்சை எடுத்து ஒரு ஒருத்தர்ட்டியாக வாங்கி கொண்டை பண்ணி சமர்ப்பிச்சிருக்கார் நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகள் வரதர் மேலே பாடி தள்ளியிருக்கார் வெங்கடாதிரி கொண்டைன்னு பேர் இன்றைக்கி அந்த ஷேப்பில் எந்த ஊர் பெருமாள் கொண்ட சாத்தியிருந்தாலும் அதுக்கு வெங்கடாதிரி கொண்டேன்னு தான் பேர் அப்படி கைங்கரியம் பண்ணியிருக்கார் அவர் ராபர்ட் கிளைவ் கிளைவ் மக்கர கண்டி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் கோவிலில் அந்த குழப்பம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த சமயத்தில் கிளைவுக்கு ரெண்டு வெர்ஷன் இருக்கு வர கிளைவுக்கு ஜுரம் வந்ததாகவும் அது வரதனால அது குணமாச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால க்ளைவ் கிளைவ் வந்து ஒரு கண்டி பண்ணி சமர்ப்பித்தான் அப்படின்னு ஒரு வருஷன் இருக்கு இன்னொன்று அந்த ஃப்ரெஞ்சோட இருக்கிற போரில் வந்து பிரெஞ்சு பீரங்கி தாக்கின போது கிளைவ் ஒரு மயிரேல தப்பிச்சு நகர்ந்து போயிட்டான் அவன் பக்கத்தில் இருந்தவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுனால அது வரதனுடைய கிருப்பைன்னு நினச்சி வரதனுக்கு ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு மக்கரக்கண்டி கொடுத்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு ஒரு சன்னியாசி பண்ணி கொடுத்த ஒரு தொப்பாரம் ஒரு எவனோ இங்கிலீஷ்காரன்னு சொல்லக்கூடிய வந்து கொடுத்த மகரகண்டி வரதர் ஆகர்ஷிக்காத ஆளே கிடையாது அது மாத்திரம் இல்ல ஆலம்கீர் பாதுஷா சாதத்துல்லா கான் டெல்லி முகல் பாதுஷாவனுடைய கல்வெட்டு கிடைக்கிறது இந்த ஊர்ல ஆலம்கீர் பாதுஷா முகமது ஷா அப்படிங்கிறவன் அவன் என்னடா அந்த கல்வெட்டு எப்படி ஆரம்பிக்கிறதா சுபமஸ்து ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு முகல் கல்வெட்டு ஆரம்பிக்கிறது அர் பிருத்திவிராஜ்யம் பண்ணுறச்சே கலியுகத்தை பிருத்திவிராஜ்யம் பண்ணும்போதுன்னு இருக்க ஸ்ரீமன் மகாமண்டலேஸ்வர மேதினி மேசரு அநேக துர்காதிபதி கெடிமன்னிய சுரத்தானல்லுவல்லன் நவமணி வேந்தன் பூர்வ தட்சிண பச்சிமரத்து சமுத்திராதிபதி யாருடா அதெல்லான்னா டில்லி ஆலம்கீர் பாத்ஷா முகமது ஷா இப்படி தான் இருக்குது கல்வெட்டு கோவிலில் அப்படி இருக்கிற டெல்லி பாத்ஷாவை வை முகமது ஷா முகமது ஷா என்ன பண்ணுறான்னா பிருத்தி ராஜ்யம் பண்ணியருளான்னு இருக்கிறான்னா யார் முகமது ஷா பிருத்வீ ராஜ்யம் பண்ணும்போது இந்த ஊர் எப்படி இருக்குன்னா ஸ்ரீவைகுண்ட துல்லியமான காஞ்சி மாநகரம் தர்ம பரிபாலனம் பண்ண வேண்டி அப்படின்னு இருக்குது யார் முகமது ஷாவுனுடைய கல்வெட்டில் ஸ்ரீவைகுண்ட துல்லியமான காஞ்சி மாநகரம் அதுக்கு தர்மம் வேறு பரிபாலனம் பண்ணுறான்னா அந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டர் சேனல் காஞ்சிபுரத்தில் வெட்டி அதனுடைய அனந்த சரஸோடு லிங்க் பண்ணி ஒரு வாட்டரை வந்து உருப்படியாக பண்ணுறதுக்கான ஒரு பேசேஜ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அந்த கல்வெட்டில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வெள்ளக்காரனாக இருக்கட்டும் ஆலம்கீர் பாத்ஷாவாக இருக்கட்டும் ஒரு சன்னியாசியாக இருக்கட்டும் அந்த கோவிலில் இருந்த பெரிய ராஜாக்களாக இருக்கட்டும் இல்லை அந்த கோவிலில் பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தவாளாக இருக்கட்டும் வரதனுக்கு கொடுக்கறதுன்னு வந்தால் எல்லோரும் கொடுத்துருக்கா ஸோ லிட்ரேச்சர்னு பார்த்தோன்னா ஆழ்வார்கள் இருந்து தேவராஜ அஷ்டகம்னு இவர் பண்ணியிருக்கார் திருக்கஜினமிகள் பண்ணியிருக்கார் வரதராஜஸ்தவம் கூரத்தாழ்வான் பண்ணது வரதராஜ பஞ்சகம் தொட்டாச்சாரியால் பண்ணது வரதராஜஸ்தவம் அப்பைய தீட்சிதர் பண்ணது தேவராஜ மங்களம் மணவாள பண்ணது வரதராஜ பஞ்சாஷத்து வேதாந்த தேசிகன் பண்ணது மெய்விரத மகாத்மியம் அவர் பண்ணது ஹஸ்திகிரி மகாத்மியம் பாஞ்சராத்திரத்திலேயே இருக்கிறது வசந்த நாட்டம்னு ஒன்று பண்ணியிருக்கா அப்பைய தீட்சிதருடைய பூர்வஜாள் இந்த மாதிரி எத்தனையோ லிட்ரேச்சர் இப்போ பார்த்தா மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிறது சோழ பாண்டிய காக்கத்திய கங்கை ஒய்சால தெலுங்கு சோழ விஜய் நகர முகலாய இங்கிலீஷ் இப்புறம் இன்னைக்கு இருக்கிற பொன்னான ஆட்சியில் எல்லாம் சேர்த்து கல்வெட்டு வைக்கிறது இன்னி வரைக்கும் எல்லா எல்லாருடைய கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நூ முந்நூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் அப்புறம் மியூசிக்குன்னு பார்த்தா ப்ரீ ட்ரினிட்டி ட்ரினிட்டி போஸ்ட் ட்ரினிட்டி இன்றைக்கி வரைக்கும் எழுதிருக்கா லெஜ் எவ்வளவு சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லா லிங்க்கு லிங்க் உற்சவங்கள்னு பார்த்தா இந்த மாதிரி உற்சவம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது யூனிக்கான ஒரு பன்னீர் பாத்திரத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இவருக்குன்னு ஒரு அழகு ஒரு தனி அழகு இருக்குது அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷமாக அப்படியே நடந்துகிட்ருக்கிறத கல்வெட்டு மூலமாக பார்க்க முடியறது லிட்ரேச்சர் இப்போ தான் பார்த்தோம் அவ்வளவு பெயிண்டிங்கனா அவ்வளவு ஆச்சரியமான விஜயநகர காலத்து பெயிண்டிங் ஸ்கல்ப்ச்சர்ஸ் அவ்வளவு ஆச்சரியம் ஆர்கிடெக்சர் அவ்வளவு ஆச்சரியம் இவ்வளவுதான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் ஆனால் அந்த கோவிலை பற்றி அனுபவிக்கிறதுன்னா அனுபவிச்சுட்டே இருக்கலாம் ஒரு வாழ்நாள் புறம் அவ்வளவு அப்படியே ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கோவில் அப்படி இருக்கிற பெருமாளுக்கு அஸ்துஸ்ரீ ஸ்தன கஸ்தூரி வாசனா வாசித்தோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் அப்படின்னு எந்த தாயாரனுடைய திருமார்பில் இருக்கிற கஸ்தூரியினுடைய வாசனை உன்னுடைய மார்புக்கு அவளை கட்டின்னு இருக்கிறதுனால வந்துதோ ஹே வரதராஜா உன் மார்புக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு மனவாள மாமனிகள் பாடியிருக்கார் அந்த மங்களத்தோட நிறைவு பண்ணிக்கலாம் वासना श्रीहस्तिगिरीनाथा देवराजा रसे श्री देवराजाय मंगलम श्री हस्तिगिरीनाथ देवराजाय मंगलम